நீ இல்லாம மாஸ்டர்ட்ட கூட திருவிழா கூட்டத்துக்கு போக மாட்டேன்னு வேற சொல்லி இருக்கிற அதுக்குள்ள என்ன பிடிச்சி அடிக்கிறேன். ஆமாண்ண சத்தியமா அவன் சொல்லுவல நிஜம். டேய் ஓடுங்கடா சோமண்ணு. ஹலோ சோமு. ஹலோ பாமன் பாய். கம் ஆன் சாமி கேங். டேய் வாங்கடா ரெண்டு ஆட்டம் போடலாம். என்ன சோமு உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் காத்திருக்கேன்னு தெரியுமா? ஒரு ரவுண்ட். என்ன சோமு நேரம் கழிச்சு வந்ததும் இல்லாம சீட்டு பேரை விளையாட போறியா? நான் என்ன பண்றது மாஸ்டர்? வீட்டுல அம்மா இங்க பாமா. அம்மா பாமா அதுக்கெல்லாம் இந்த அறுவடை சமயம் தானே? புறப்படு சீக்கிரம். எல்லாரும் உங்களுக்கு காத்திருக்காங்க. என்னப்பா நல்ல ஆட்டம் போய் Come on boy. Hey, வாங்க வாங்க
எதிரி சோமு சமீபத்தில் நடந்த மதுரை திருவிழாவில் கூட்டத்தில் புகுந்து திருட்டு குற்றம் செய்ததாக சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டு விட்டபடியால் மேற்சொன்ன திருட்டு குற்றத்திற்காக இந்தியன் பினல் கோட் செக்ஷன் 379 கீழ் எதிரி சோமுவை குற்றவாளி என தீர்மானித்து அவனுக்கு 3 மாத கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். மீனா, இப்படி சாப்பிடாம கொள்ளாம அழுதுகிட்டே இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? வாமா சாப்பிடலாம். எனக்கு ஏன் இந்த கதி வரணும்? நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சு அத்தா என்ன மறந்துட்டு ஏன் இப்படி திருந்ததா இருக்கணும்? ஏன் ஜெயிலுக்கு போகணும்? அவர் இப்படி இருக்கிறதுனால தானே அத்தா கூட மனமுடிச்சு இறந்து போயிட்டாங்க. கண்ணிறந்த கணவருக்கு மாலை இட்ட போது எவ்வளவு பெருமைப்பட்டு எல்லாம் கனவு போல ஆயிடுச்சு. நீ ஒண்ணுக்கும் கவலைப்படாத மீனா. இந்த தடவை சோமு தம்பி வெளியில வந்ததும் நேரா இங்கேயே கூட்டிட்டு வர சொல்றேன். 2 நாள் உன்னோட இருக்குதான். அப்புறம் பாரு, விரட்டினா கூட போறாரு. வா வாமா, அழாத வா, சாப்பிடலாம் வா. அடியா வேணு வேணு. என்னவா? நான் வெளியே நிலுவைக்கு போயிட்டு வர்றேன். வீட்டை பத்திரமா பாத்துக்க. என்னங்க, மதுரையில இருந்து செய்தி வந்ததுல இருந்து மீனா சதா அழுதுகிட்டே இருக்கு. அவளுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லுங்க. ஆறுதலா? நானா? மீனா இருக்கா? நான் ஏன் சொல்லுன்னு ஏன் பேச்ச கேட்காம அந்த திருச்சி பேருக்கு கட்டி வச்சு செத்து போனாரே உன் மாமனாரு, அவரை திரும்பி வர சொல்லி ஆறுதல் சொல்லி சொல்லு. மைனர் சங்கரன் நம்ம ஊர் பய, பணக்காரன், அப்ப ஆத்தா இல்லாத தனிக்காட்டு ராஜா. அவங்க இடத்துல மீனாவை கட்டினா அது உஞ்சி மாட்டியா வாழும். அவன் ஊர்லயே நம்ம பட்டியலும் நாலு காட்சி சேர்ந்து திட்டம் போட்டு ஏற்பாடு செய்து வச்சிருந்தவன். அந்த மாதிரி நடந்திருந்தா இப்ப எல்லாம் வந்திருக்குமா? ஐயா, உங்க புத்தி ஏண்டா இப்படி போச்சு தெரியல. அப்படி கடுத நீ எது சொன்னாலும் சரி, என் முடிவு இதுதான். உரைச்சி உரைச்சி வம்பு பண்ணி வட்டி வாங்கி சேர்த்த பணம் இது. இதுலேருந்து ஒரு தம்பி கூட மீனாவுக்காக நான் செலவு செய்ய மாட்டேன் 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 மாட்டேன். எனக்கும் கவலையா இருக்குது. இந்த சின்னாரப்பட்டி சங்கரன் கிட்ட இருந்துட்டா அப்படி எல்லாம் பேசுறேன்? ஒரு பொண்ணு மேல பிரியம் வச்சா வச்சது தாண்டா. இதனால என் தலைய போனாலும் கவலை இல்ல. தலை போனாலும் பரவாயில்லையே தம்பி, தப்பிச்சுக்கலாமே. உசிரே போற காரியமா இருக்க. அட, 2 நாள் புத்திசாலி, தலை போனாலும் தப்பிச்சுக்கலாமா? போடா முண்டம், இந்த தலைய கயட்டி கொண்டு போய் இந்த பூசணிக்காக கூட எரிஞ்சிட்டு உசுரோட கொஞ்சம் சொக்கா துணி எடுத்துட்டு வா, மதுரைக்கு போகணும். என்ன தம்பி பட்டுன்னு? எம்பட்டு. இதோ வெம்பட்டு எடுத்து கட்டு. உங்க பேச்ச கேட்டுதான் முட்டாளான விதையுமா முட்டாள் ஆயிடும். மீனா எனக்கு கிடைக்கலங்கிறதுக்காக அது மேல உள்ள அன்பு போயிடுமா? மச்சான், மீனா இனிமே என் தங்கச்சி மச்சான். அக்கா. என்னக்கா, மீனா என்ன அழுதுகிட்டா இருக்குதா? அது ஏன் கேக்குற தம்பி? சாப்பாட்ட கூட மறந்து சதா அழுதுகிட்டே இருக்கு. வருஷம் வந்தாதான் சாப்பிடும் போல் இருக்கு. அதுக்கு ஏன் அழுகணும்? அவர்தான் நாளைக்கு வந்துட போறாரு. அதுக்குதான் நான் இன்னைக்கே மதுரைக்கு போறப்பட்டேன். அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு? நிஜமாவா? நிஜமாதான். நான் எப்படியாவது பல திருத்தங்களை போட்டு கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறேன். தங்கச்சி, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? நேரம் ஆகி போச்சு. அக்கா, நான் வரட்டுமா? போயிட்டு வா தம்பி. எங்க போயிட்டு வா தம்பி? நான் எப்படி போறது? நீங்க தோண தோணன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, இது பாட்டுல அழுதுகிட்டே இருக்குது. தங்கச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். சின்னாளப்பட்டி மிராஸ்காரம் உங்களை பார்க்க வந்து. சொல்லு. நீங்க தான் ராஜ் தாரா? ஆமாங்க. அப்ப உட்காருங்க. இல்ல, நான் நிக்கிறேன். சும்மா உட்காருங்க. இல்ல, நான் சும்மா நிக்கிறேன். எங்க வந்த? ஒரு சின்ன திருத்தம். என்னது? கொஞ்சம் முள்ள பேசுறீங்களா? உடம்பெல்லாம் நடுக்குது. சரி சரி, விஷயத்தை சொல்லுங்க. நம்ம சோமு மச்சான் இல்லீங்க? யாரு?
இந்த கேடு சோமுவா? ஆமாங்க, ஆமா அவரே தாங்க. என்ன அவரை நீங்க ஜெயில போட்டுட்டீங்கன்னு மீனா ஒரே அழைய அழுதுகிட்டு இருக்குதுங்க. அதை பார்த்த நானே அழுது விட்டேங்க. ஏன் நேர்ல நீங்க பாத்துருந்தீங்கன்னா நீங்க கூட தான் அழுதுருப்பீங்க. இந்த பாருங்க மீனா அழாம இருக்கணும்னா தயவு செய்து எங்க மச்சான வெளியே அனுப்பிச்சிடுறீங்களா? என்ன ஐயா திருட்டு கைதி தண்டனை முடிகிறதுக்குள்ள என்னமா ஐயா வெளியே விடுறது? என்னங்க அனுப்பிச்சா என்னங்க தப்பு? இல்ல நான் கேக்குறேன் என்ன தப்பு? மீனாவுக்காக நான் வந்திருக்கிறேன், இப்ப எனக்காக எங்க மச்சான நீங்க வெளியே அனுப்ப போறீங்க. உங்க நாணயத்தை காப்பாத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இத பாருங்க மச்சான் திருடாம இருக்கிறத மீனா பாத்துக்கும், நான் எங்க வீட்டுல போட்டு பூட்டி கண்ணுல எண்ணெயை ஒத்திட்டு மச்சானுக்கு நான் காவல் பார்த்து பாத்துக்கிறேங்க. இத பாருங்க மச்சான் மறுபடியும் திருடிட்டா கூட அவரை விட்டுருங்க, என்ன பிடிச்சி உள்ள போட்டுங்க. என்னையா உளர்ற? உளர்லீங்க, உங்க காலை வேணாலும் பிடிக்கிறேங்க. நான் மீனா கிட்ட சொல்லிவிட்டு வந்துட்டேங்க, தயவு செய்து மச்சான வெளியே அனுப்பிச்சிருங்க. நாங்க ரெண்டு பேரும் எங்க ஊருக்கு போறோம், நீங்க வேற எந்த ஊருக்காவது போங்க. வாங்க மச்சான், வாங்க மச்சான், கண்ட்ரி மச்சான், மச்சான் இங்க பாருங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா உங்களுக்காக எவ்வளவு பணம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். கால் ஊற கை சொக்கா கழுத்துட்டை எல்லாத்துக்கும் வரமாட்டீங்கல்ல? வரவானா போங்க, போங்க. பாத்தீங்களா வரமாட்டீங்கல்ல? பாத்தீங்களா? ஏய் சோமு, உன் கூட்டாளி பெரிய திட்டத்தோட வந்திருக்கிறாப்ல இருக்கு, நல்லா கவனிச்சுக்க. பாமா அவரை தெரியுமா உனக்கு? அவர் தான் எங்க சொந்தக்காரரு, சின்னாளப்பட்டி சங்கர்னு பேரு. இல்ல மாப்பிள என்ன கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. நீங்க போங்க, நான் காரியத்தை முடிச்சிட்டு வர்றேன். மச்சான் மச்சான் வாங்க ஊருக்கு போலாம். ஊருக்கா? இதுக்குள்ளயா? மாப்பிள ஒரு காரியம் செய்வோம், நேரா ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நைட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு காலையில போயிடும். வேணாம் மச்சான், நேரா போயிடுவோம். நாளைக்கு காலையில போயிடலாம். காலையில போயிடலாம். வா மாப்பிள்ள. நீங்க எறும்பு வளவுள்ள இருந்தாலும் சரி நான் கண்டுபிடிச்சிருவேன். நீங்க ராத்திரி என்ன காரியம் செய்தீங்க? என்ன செஞ்ச? ஒண்ணு இல்ல, என்கிட்ட சொல்லாம தானே வந்துட்டீங்க. அதுவா? அங்க மனுஷனா படுப்பான், கொசு மூட்டை என் உயிரை எடுத்துருச்சு, எடுத்து தூக்கமே இல்ல. அதோட நீ வேற தூங்கிட்டு இருந்தியா, உன்னை எதுக்காக எடுப்பாரேன்னு வந்து வந்தது வந்தீங்க. என் மணி பாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டீங்கல்ல? யார் நானா? இல்ல அதுல தப்பு இல்ல மச்சான், நான் அப்படி பிறண்டு படுத்தேன் பாருங்க, மணி பாக்ஸ் கீழே விழுந்திருக்கும். வேற எவனாவது எடுத்துக்கிட்டு போயிட போறான்னு அதை நீங்க பத்திரமா எடுத்துக்கிட்டு வந்துருக்கீங்க. அதுல பாதி காசு தான் இருந்தது, பாதி ரூபாயி இத வச்சிருக்கேன் பாத்தீங்களா? அந்த பாதியை ஏன் பாக்கெட்ல வைக்கிறேன்? நீங்க ஊருக்கு வந்தாதான் தருவேன். நான் இப்ப எங்க புறப்பட்டு இருக்கேன், ஊருக்கு தான் புறப்படுறேன். அதெல்லாம் முடியாது, அங்க வந்தாதான் கொடுப்பேன். அங்க வந்தாதான் கொடுப்பியா? வரல போ. ஒரு திருத்தம் என்ன?
ரயில்ல போவோமே. ரயில்லையா? சரி ரயில்ல போலாம். வாங்க வாங்க. அடே இரு இரு, மாமனார் ஊருக்கு போறது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவேனா? சரி அப்ப போட்டுங்க. வேற துணி இல்லையா? போட்டு. சரி மச்சான், ஒரு திருத்தம். என்ன தாங்க இது அப்படி கூட்டா கட்டிங்க? தப்பட கண்டு. சரி வாங்க போலாம். நேராச்சு இரப்பா, மாமனார் ஊருக்கு ரயில் ரயில் போயிடும். சகுனம் பார்க்க வேணா சகுனம். ரயில் போயிடும் மச்சான். சகுனம் சகுனம் வர சொல்லி இருக்கீங்களா? இப்ப வந்து. ஹலோ பாமா. டாடா மச்சா 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 மச்சா. ஏன் மச்சா மறுபடியும் திமிக்கு கொடுத்துட்டீங்களா? ம், நான் இருக்கிறதுனால தானே என்ன விட்டுட்டு அந்த பொம்பளை கூட போனீங்க. மீனா பாருந்தாக்கா போக முடியுமா? இருக்கட்டும் இருக்கட்டும், இதுக்கு ஒரு திருத்தம் பண்றேன். மீனாளை கூட்டிக்கிட்டு வந்து இந்த வீட்டுல வச்சு உங்க காலுக்கு நான் ஒரு கட்டு போடல. நான் சங்கரம் புள்ள இல்ல இல்ல, திருத்தம் திருத்தம், நான் பெத்த பெருமாள் புள்ள பேர சங்கரம் புள்ள இல்ல. இது உன் வீடு உன் வாசல், ஏன் இப்படி தயங்குற? அதுக்கு இல்லண்ணா, எங்க பார்த்தாலும் பாத்திரம் பண்றதுனா ஒரே அலங்கோலமா கிடக்க. இந்த வீட்டுல அப்பா எப்படித்தான் இருக்காரு? அதுக்காகத்தான உன்னை கூட்டிட்டு வந்தேன். மச்சான் கூட்டிட்டு வர சொன்னது. சரிண்ணா, அத்தா வர்றதுக்குள்ள நான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுறேன். பண்ணிடுறேன் என்னறேன், அங்க ஒரு சிறு திருத்தம் பண்ணிடு. ஓம்னு சொல்லு. எங்க ஆரம்பத்துல இந்த காட்சியா? சீட்டை பொறுக்க வைச்சாய் சிவமே. அப்பா வீடெல்லாம் சுத்தப்படுத்தியாச்சு, வழிஞ்சி மாறு. என்ன ஒருவேளை அத்தம் பசியோட வந்த வந்தா சமையல் பண்ணும்ல? சரி நீ போய் அடுப்ப பத்த வை, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன். ஆமா கை வெறுங்கை, வேணுமே ஒரு பை. அதோ பை. நீ யாரம்மா? சோம எங்க? அட நீ ஏமா அழுகிற? வாய திறந்து சொல்ல, இருக்கா இல்லைன்னு. அட ஆளாதம்மா, அவன் ஒழுங்கா இருக்கானான்னு தான் பார்த்தோம், வேற ஒண்ணும் இல்ல. வானே போலாம், ஆள் இல்ல போல் இருக்கு. செய்யறதையும் செய்துட்டு ஒண்ணும் தெரியாதவ மாதிரி அழுதுகிட்டா இருக்கிற, யார் உன்னை இங்க வர சொன்னா? நீங்க தான் சொன்னீங்களா? நானா பேச சொன்னா? சங்கர் அண்ணா சொன்னார். ஓ சங்கர் அண்ணா சொன்னாரா? சங்கர் அண்ணா ராஸ்கல், உடும்பா பிறக்க வேண்டிய மனுஷனா பிறந்து என் உயிரை வாங்குறான். வரட்டும் அந்த பையன், காலை உடைச்சு கையில கொடுத்து அனுப்புறேன். டேய் வாடா இங்க. மரியாதையா கூட்டிட்டு வந்த மாதிரியே திருப்பி கூட்டிட்டு போயிடு. இல்ல நீங்க அதுக்கு புருஷன், அது உங்க பொஞ்சாது. உங்க சம்சாரத்தை நான் ஏன் கூட்டிட்டு போனோம்னு கேக்குறேன். நீங்க வச்சு கொடுத்தனு செய்ய அபிப்பிராயம் தான் செய்ய, இல்ல நான் கொண்டு போட்டு எனக்கு. நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நான் வரேன்மா. இனிமே உன் பாடு உன் புருஷன் பாடு, நான் வரேன். மச்சான் நீ ஏன் நிக்கிற? நீ நடைய கட்டு. நான் எங்கேத்தான் போவேன்? எங்க போவியா? ஐயோ பாவம், காடு பாரு, சமயந்தி ராணியம்மா அப்படியே வழி தெரியாம தத்தளிக்கிறாங்க. அடச்சி
வந்த வழியை பார்த்துட்டு போவியா, அதை விட்டுட்டு என்ன போய் எங்க போவேன் ஏன் போவேன்னு கேட்டுக்கிட்டு. அத்தா, பெண்களுக்கு புருஷனை விட்டு வேறு போக்கூட எங்கே தான் இருக்கு. ஏன், அதான் உங்க அப்பா வீடு இருக்க, அங்கேதான் உங்க அண்ணன் மலை மாதிரி இருக்கான, அங்க போயேன். கல்யாணம் மாற வரைக்கும் தானே அப்பா வீடு அண்ணா வீடு எல்லாம், இனிமே நான் அங்க எப்படி போவேன்? அங்க போக முடியலன்னா எத்தனையோ கோயில் இருக்கு, குளம் இருக்கு, அங்க போ. ஒரு பெண்ணுக்கு புருஷன் வீடுதானே கோயில் குளம் எல்லாம், கொண்ட கணவன் தானே கண் கண்ட தெய்வம். உங்களை விட்டு வேற எந்த கோயிலுக்கு தான் போவேன்? என்ன வேண்டான்னு வெறுக்காதீங்க, இனிமே உங்க பாதம் தான் எனக்கு கதி. அத்தா அத்தாடா, இது என்னடா, இது பெரிய சொல்லையா போச்சு. இந்த கால விடு, கால விடு, கால விட மாட்டாதே. சரி சரி, அழாதே. மீனா அழாதே, மீனா அழாதே. நம்ம வந்த காரியம் தான் பாதி ஜெயம் ஆகி போச்சே, இன்னும் பாதி காரியம் தானே. அதை நான் கவனிச்சுக்கிறேன், நீ இங்கே இரு மீனா, இரு. வழியினிலே கண் கவரும் பெண்ணொருத்தி, இன்பமது தந்த நளே இன்பம் அது இன்பம். கண்ணசந்த தூக்கத்திலே கனவிது நான் காணையிலே, கண்ண சந்த தூக்கத்திலே கனவிது நான் காணையிலே, இன்பமேவும் கனவு தன்னை இன்னொருத்தி கலைத்த நளே துன்பம் அது துன்பம். பேசி என்னை தனது உடமை என்றாளே தன், உடமை என்றாளே உதறி எறிந்து, உதறி எறிந்து உன்னை தேடி ஓடி இங்கே வந்தேனே, நீயே கனவு ராணி. ஓ கனவு ராணி, லாரி லல்லா, லாரி லல்லா, லாரி லல்லா, லாரி லாரி
சொன்னா கிட்டே நிக்காது கிட்டே நிக்காது கிட்டே நிக்காது கிட்டே நிக்காது கண்ணை திறந்துட்டா ஒண்ணும் இருக்காது கிண்டா 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 கண்ணை திறந்துட்டா ஒண்ணும் இருக்காது கனவு ராணிகள் கனவு ராணிகள் இன்ப ராணிகள் கனவு ராணிகள் கதை குதவாது கதை குதவாது கதை குதவாது சங்கர்னா பிரசல்லி ஆ 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 சங்கர்னா பிரசல்லி என்ன மச்சாது டான்ஸ் ஆனது போதும் வாங்க போலாம் என்ன மொத்தம் நீங்க மட்டும் இருந்துட்டு என்ன போக சொல்றீங்களே அங்க மீனா சிவரமா அவரு எங்க மச்சாம் அவரு என்ன அடிப்பாரு அடிப்பாரு நானும் திருப்பி பேசாம இருந்துருவேன் நீங்க என்ன கேக்குறது உங்க வேலையை போய் பாருங்க பாருங்க மச்சாம் பழிக்கிறத நாம பதிலுக்கு பழிக்கிட்டுமா அச்சோ 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 இவன் மறுபடி வந்தா உடனே பிடிச்சு வெளியே தள்ளு நான் நிச்சயமா சொல்றேன் நீங்க நன்றி கட்ட ஆளுங்க அந்த நல்ல மனுஷரை அப்படி விரட்டி அடிச்சிட்டீங்களே யாரு அந்த கண்ட்ரி சொல்ற என்ன நீ சும்மா அவனை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க அவங்க ஒரு முட்டா பைய அவரு நல்லவருங்க ஆமா அவரு உங்களை மச்சான்னு கூப்பிட்டாரு மீனான்னு வேற அது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல மீனான்னு ஒரு வேலைக்காரி பொண்ணு இருக்கா அந்த பைய அவளுக்கு அண்ணனும் தம்பியும் ஒரு சின்ன திருத்தம் ஒரு சின்ன திருத்தம் இனிமே அப்படி எல்லாம் சொல்லப்படாது என்னதான் விட்டாலும் மூளை இல்லாதவன் அப்படி இப்படி இருந்தீங்க பரவாயில்ல விடுங்க மீனாவே பக்கத்து வீட்டுக்காரி வேலைக்காரி அப்படி இப்படிங்கிறீங்களே அப்ப நான் சும்மா இருக்க மாட்டேன் ஆமா வேண்டா மறுபடி எப்படி வந்தீங்க அது நம்ம காவக்காரன் இல்ல காவக்காரன் அவங்கிட்ட ஐயோ சொல்லப்படாது தப்பு தப்பு அப்புறம் அவனை நீங்க அவனை ஏமாத்திட்டு வந்துட்டியா என்ன ஆமா அது உங்களை மறுபடியும் அவரை விடுங்க சும்மா அவனை பத்தி உனக்கு தெரியாது சும்மா உன்ன தாண்டா இவன நான் உள்ள பார்த்தேன் உன்னை புழிஞ்சிடுவேன் ஜாக்கிரதை சங்கர் சங்கர் மீனா மீனா ஏன் ஆடாத ஆடாதம்மா இப்படி அழுதுகிட்டே இருந்தா அர்த்தமே மச்சா மனசு மாறி வீடு திரும்பணும்னா அது உங்ககிட்டதாமா இருக்குது நான் என்னென்ன செய்யணும் என்ன இது பொம்பளை புள்ள சொல்லி கொடுக்கணும் இந்த பார் இங்க இங்க பார் இங்க இங்க பொம்பளைங்க தெரிஞ்சு கொள்ளணும் இந்த கால பொம்பளைங்க தெரிஞ்சு கொள்ளணும்
புருஷர்களை நாகரீக முறையினிலே வசியம் பண்ண புருஷர்களை நாகரீக முறையினிலே வசியம் பண்ண பொம்பளைங்க பொம்பளைங்க தெரிஞ்சு கொள்ளணும் இந்த கால பொம்பளைங்க தெரிஞ்சு கொள்ளணும் கொஞ்சி கொஞ்சி பேசிக்கிட்டு குலுக்கியும் இனிக்கு கிடுபடுத்தி கொண்டவனை பதப்படுத்த இந்த கால பொம்பளைங்க பொம்பளைங்க தெரிஞ்சு கொள்ளணும் இந்த கால பொம்பளைங்க தெரிஞ்சு கொள்ளணும் சிப்பாங்கிலுக்கு கட்டிக்கிட்டு செண் பவுடர் பூசிக்கிட்டு சிப்பான் சில்க்கு கட்டிக்கிட்டு செண்டு பவுடர் பூசிக்கிட்டு லிப்டிக்கை தடவிக்கிட்டு ரெட்டை பின்னல் போட்டு கொள்ள பொம்பளைங்க பொம்பளைங்க தெரிஞ்சு கொள்ளணும் இந்த கால பொம்பளைங்க தெரிஞ்சு கொள்ளணும் பக்கத்தையும் பக்கத்தில அடைச்சு கொள்ளணும் மிடுக்கான பார்வையோடு நடந்து செல்லணும் வெக்கத்தையும் பக்கத்தில அடைச்சு கொள்ளணும் மிடுக்கான பார்வையோடு நடந்து செல்லணும் முக்கியமா கூலிங் கிளாஸ் முகத்தில் இருக்கணும் முக்கியமா கூலிங் கிளாஸ் முகத்தில் இருக்கணும் உன் கையில் வெல்வட்டு போய் ஊசலாடணும் பொம்பளைங்க பொம்பளைங்க தெரிஞ்சு கொள்ளணும் இந்த கால பொம்பளைங்க தெரிஞ்சு கொள்ளணும் ஆம்பளத்து வண்டு ஆம்பளமனு வண்டு அது அலையும் அழகை கண்டு ஆம்பள மனசு வண்டு அது அலையும் அழகை கண்டு இந்த உண்மையை நல்லா உண்மையை நல்லா புரிஞ்சு கொண்டு உள்ளம் போல நடந்து கொள்ள பொம்பளைங்க பொம்பளைங்க தெரிஞ்சு கொள்ளணும் இந்த கால பொம்பளைங்க தெரிஞ்சு கொள்ளணும் புருஷர்களை நாகரீக முறையினிலே வசியம் பண்ண புருஷர்களை நாகரீக முறையினிலே வசியம் பண்ண பொம்பளைங்க தெரிஞ்சு கொள்ளணும் இந்த கால பொம்பளைங்க தெரிஞ்சு கொள்ளணும் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் சீக்கிரம் சிங்காரிச்சிக்க எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அடாடாடாடா மீனா நீ என்ன சுத்த அப்பாவி பொண்ணா இருக்கிற நம்ம இருக்கிறது கிராமம் அல்ல நகரம் நாட்டுக்கு தகுந்தா போல வேஷம் போடணும் என்னமோ எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் பிடிக்கவே இல்லை என்னமா அது நான் சொல்றேன் நீ கேட்க மாட்டேங்கிறிய அப்புறம் அத்தா வந்தா பதில் சொல்றது நீ தானே தவிர நான் இல்ல என்ன அத்தானா ஆமா அவர் தானே இதெல்லாம் வாங்கி கொடுத்தது பின்ன நானா நிஜமாவா ஆமா பின்ன நான் பொய்யா சொல்றேன் இங்க பாரு உனக்காக ஸ்பெஷலா பா 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 நெக்லஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போய் சீக்கிரம் அலங்காரம் பண்ணிக்க அத்தான் வந்துடும் போ 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 இடு சரிண்ணா போ அண்ணா ஆஹா மீனா இப்ப நீ என்ன ஜோக்கா இருக்கிற தெரியுமா இத மச்சான் பார்த்தாரு அப்படி சொக்கிடுவாரு சொக்கி மீனா மச்சான் வர்ற போல இருக்குது நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் ஜாக்கிரதையா நடந்துக்க நான் வரட்டுமா அலங்காரம்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்க வைர வளையல் முத்து சிமிக்கி வைர நெக்லஸ் எங்க இப்படி கொஞ்சம் திரும்ப இப்படி என்ன பார் இப்படி இப்படி இந்த ஓ சிரிப்புல கூட டால் அடிக்குத எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லத்தா ஏன் இவ்வளவு செலவழிச்சு இதெல்லாம் சங்கரன் நாகிட்ட வாங்கி கொடுத்து அனுப்பிச்சீங்க
ஆமா ஆமா நான் தான் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சேன். இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல? அதனால தான் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சேன். ஆனா இதெல்லாம் சங்கரங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சுட்டு எனக்கு ஒரே பயமா போச்சு. ஏன்டா? எங்க உன்கிட்ட கொடுக்காம அவன் அடிச்சுட்டு போயிடுறானு. சங்கரன் அப்படி நினைக்காதீங்க. ஆமா ரொம்ப நல்லவன், அதனாலதான் நான் அவங்ககிட்ட வாங்கி கொடுத்து அனுப்பிச்சேன். சரி நேரம் ஆகுது, சாப்பாடு போடு. ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்போ நான் பாக்கியவதி. நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. முதல் முதல்ல நீதான் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனா இந்த ஊர்ல உள்ளவங்க தான் எனக்கு கொள்ளக்காரன், திருடன், ரவுடின்னு பட்டத்தை சுமத்திட்டாங்க. அத்தா, எங்க ஊர்ல கதாகால சேவம் கேட்டிருக்கேன். ராமாயணத்தை எழுதின வால்மீகி ரிஷிய கூட ஒரு காலத்துல திருடன் கொள்ளக்காரன் தான் திட்டினாங்களா? அதெல்லாம் இப்ப எதுக்கு? அத்தா, நீ தூங்கலையா? எப்படியத்தான் எனக்கு தூக்கம் வரும்? இன்னைக்கு தானே எனக்கு பொன்னான நாள். இன்னைக்கு என்ன, இனிமே தினம் தினம் உனக்கு பொன்னான நாள் தான். மீனா, தூங்காம இருந்தா உன் உடம்பு என்னத்துக்காகும்? தூங்க தூங்க. நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்ப கதையும் காரணமா பேசுவோமே. ஏன் இப்ப மட்டும் என்ன? நாளைக்கு பேசலாம், நாளைக்கு மறுநாள் பேசலாம், இரவு பகல் எந்த நேரமும் பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் கதை சொல்லுவேன், நீ கேட்ப, நீ கதை சொல்லுவ, நான் கேட்பேன். இப்ப நீ தூங்க. உன் பட்டு மேனியில இந்த பளபளக்கும் நெக்லஸ், இத என் கையால. இந்த சிரமம் உங்களுக்கு வேண்டாம், நானே போட்டுக்கிறேன். இது என் கல்யாண மாப்பிள்ள செய்ய வேண்டிய வேலை. கல்யாண மாப்பிள்ள வேற யாரு? பாமா பாமா, உனக்கா நினைச்சு என் காலமெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேனே. என் காதல் உனக்கு தெரியாதா? ஓ, தெரியுமே. கொஞ்சம் பொறுங்க மிஸ்டர். எப்படி, ஜோர்தானா? ஆஹா, வானவில் தீட்டாயம் கூட இந்த அளவு கீடாகாது. பாமா. அடடா, உங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு போல் இருக்கே. வாங்க போலாம். ஓஹோ, அந்த நகைக்காகவா? அத பத்தி கவலைப்படாத, போனா போதும். வேற புது நகை செஞ்சு போட்டுக்கலாம். அந்த நகைக்காக இல்ல, எனக்கு கிடைச்சிருக்கிறதுல பதிக்க முடியாது. இந்த எங்க என்ன விட்டு நழுவிடுமோன்னு தான் கவலைப்படுறேன். கவலையா? இதப்பா, நம்ம அகராதியில கவலைங்கிற வார்த்தைக்கு இடம் இருக்க கூடாது. நல்லப்பா, எதுக்காக கவலைப்படுறீங்க சொல்லு.
ஏன் இப்படி பதற? கோச்சிக்காதீங்க அத்தா. இப்படி செய்யலாமா? திருடுறது பாவம் இல்லையா? எந்த இடியட் சொன்னா பாவம்னு நான் சொல்றேன் கேளு. திருடுறது பாவம் இல்ல. நாம ஏன் தான் திருடுறதா இருக்கணும்? இந்த தொழில இருக்கிற சான்ஸ் வேற எந்த தொழில இருக்குன்னு நினைக்கிறீ நீ? அதற்காக சமூகத்தின் புற்றுநோயான இந்த திருட்டு தொழிலை செய்து பிறந்த இனத்திற்கே அவமான சின்னமாக திருடனாக நடமாடுவது நல்லதா? இதை கேட்க இதற்குடையவர்கள் எவ்வளவு பாடுபட்டிருப்பார்கள், என்னென்ன கனவு கண்டிருப்பார்கள். குழந்தைகளுக்கு நகை செய்ய ஆவலாக சேர்த்து வைத்திருந்தார்கள். மக்களை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வயிற்றை கட்டி வாயை கட்டி தம்படி தம்படியாக சேர்த்து வைத்திருந்தார்கள். அத்தா, ஒருவேளை சாக கிடக்கும் நோயாளிக்கு மருந்து வாங்க கொண்டு போனதோ என்னவோ? அவர்கள் கண்ணீரிலே நீராடி நாம் என்ன சுகத்தை காணப்போகிறோம்? அத்தா, என்ன நீ பாட்டுக்கு அளந்துகிட்டே இருக்க? அத்தா, திருடர்களை ஊரார் ஏசுவதையும் பேசுவதையும் நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் அகப்பட்டு அடிபடுவதையும் நான் பார்த்திருக்கிறேன். அப்போதெல்லாம் எனக்கு உங்கள் நினைவுதான் வரும். என் நெஞ்சே வெடித்துவிடும் போல இருக்கும். அத்தா, பாடுபட்டு உழைத்து அரை வயிற்று கஞ்சி சாப்பிடுவோம், அது போதும் நமக்கு. எப்படி இருக்கு? ரெண்டு நாள் இங்க வந்து தங்கறதுக்குள்ள உபதேசம் தலைக்கேறிடுச்சேன்னா ஒழுங்கா உங்க அப்பா வீட்டுக்கு வரட்டணுமா? இல்லை அத்தா, உங்களுடன் வாழ்ந்து உத்தமரின் மனைவி என்று ஊரார் பேச கேட்டு நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நீங்கள் நல்லவராக இருந்தால் தானே தான் நானும் நன்றாக வாழ முடியும். அதுக்காக வீட்டுக்குள்ளே வந்துட்டியா? அத்தா, வர என்னடி மறுபடியும் மீனா புருஷனை ஜெயில போட்டுட்டாங்களா? ஒரு வருஷமா? போங்க, உடனே போய் மீனாவை கூட்டி வந்துட்டு மறுவேலை பாருங்க. போங்க அண்ணா. ஏண்டி என்ன என்னன்னு நினைச்சேன். திருட்டு பைய பொண்டாட்டிய போய் கூப்பிட்டாரு, என்னையும் திருட்டு பைய மகன் நினைச்சியா? இந்த பாரு, ஒழுங்கா உள்ள போயிடு. நான் பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கேன். மீனா அண்ணி, அழாத மீனா. அண்ணி நான் இருக்கேன், உங்க அண்ணா இருக்காரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. வாமா வா. வா மீனா, உள்ள போலாம். சங்கு, இதெல்லாம் உன் வேலையா? இது ஏன் இங்க கூட்டிட்டு வந்தேன்? வேற எங்க கூட்டிட்டு போறதா? நான் என்ன அவ்வளவு மூளை இல்லாதவனா? எனக்கு தான் தெரியுமே அது பிறந்த வீடு இதுதான். பிறந்த வீடுங்கிறதுனா அது புருஷன் வீட்டுக்கு போறதுக்கு முந்தி இப்ப நான் என்ன பாடுபடுறேன்னு உனக்கு தெரியுமா? நான் பிறந்த வீடு, எங்க அம்மா அண்ணி எல்லாம் இருந்த ஆண்டு அனுபவிச்ச வீடு. இப்படி பெண்ணாடையே இல்லாம குட்டிச்சு வர கிடக்க நான் ஒரு நிமிஷம் கூட பொறுத்திருக்க மாட்டேன். சுகுணா, அத்தா வந்தா நீ நானுக்கிட்ட போனி கிட்ட அப்படி அப்படி வைக்கப்பட்டு இருக்க கூடாது. ஆமா அம்மா, நீங்க இப்படி படையெடுத்து வரணும், தம்பியை கெட்டிய போட்டு நெருக்கணும்னு நினைச்சுத்தானே நான் சாமி எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். தேனை கையில வச்சுக்கிட்டு இனிப்புக்கு அலைஞ்ச மாதிரி நம்ம சுகுணா இருக்கிறப்போ மீனாவா மீனா? அவையோட அவன் மீனா? எம்மாவா இருக்கிறப்போ எங்க அப்பா வீட்டுல எந்த மீனாடா வந்து நுழைய முடியும்? அந்த மீனாவுக்கு கல்யாணம் கூட ஆயி போச்சு. அப்படி இருந்தும் தம்பி விடுதா? அவ போற பக்கமெல்லாம் பணத்தை வாரி வாரி இறக்கிதே. ஐயோ, என் வயிறு பத்தி எறியுதே சாமனாதான். இந்த சொத்தை சேர்க்க எங்க அண்ணன் அப்பா நீ என்ன பாடுபட்டாங்க. போனது போகட்டும் அம்மா, இப்ப நீங்க வந்துட்டீங்க, தம்பி மாட்டேன்னு சொன்னாலும் விட்டுறாதீங்க. எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிட்டு போங்க. எப்படியாவது என்னடா முடிக்காம இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன். சாமனாதா, நீயே சொல்லு, என் மகனுக்கு என்ன குறைச்சல்? இந்த மாதிரி பொண்ணு தம்பிக்கு கிடைச்சா போறாதா? டான்ஸ் கூட கத்துருக்காடா? அப்படிங்களா? அது தம்பி கூட வந்துடுச்சு. வரட்டும், பேசிக்கிறேன். விஷயத்த கேட்டியா? மீனாவே அவங்க அண்ணன் வீட்டிலேயே இருக்க சொல்லிட்டு வந்துட்டேன். உங்க அத்தை சுகுணா எல்லாம் வந்திருக்காங்க. வந்தா வரட்டும், நீ விஷயத்த கேளு. நீங்களும் கேளுங்க, புருஷன் ஜெயிலுக்கு போனா மீனா எங்க இருக்கணும்? அவங்க அண்ணன் வீட்டுல தானே. முடிவாதமா மாட்டேன்னு நான் விடுவேனா? நான் எதுக்கு இருக்கிறேன்? கடைசியில கொஞ்சம் பணத்தை கொடுத்தேன், சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. குறையும் கேளுங்களேன். இப்ப கூட மீனா அவங்க அண்ணன் வீட்டுல தான் இருக்குது. பாவம்,
மீனா புருஷன் ஜெயில இருந்து வரதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகுமே. அட பாவி, சாமனாதன் சொன்னது சரியா போச்சு, உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. வேண்டா அத்தை, நீங்களா வந்திருக்கீங்க? ஐயோ சுக்குனா, நான் உங்ககிட்ட எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த பாரு, இனியா அந்தா இருந்தாலும் ஏமாத்திக்கிட்டு இருக்க முடியாது. பொண்ணையும் கையோட கூட்டி வந்திருக்கேன், ஒழுங்கா மாதிரியா கல்யாணம் செஞ்சுக்க. கல்யாணமா? யார யார? சுகுணாவதான் முறை மாப்பிள்ள. நீ உன்னை விட்டுட்டு வேற யார கட்டிக்குங்கிற? அத்தை அத்தை, ஒரு சிறு திருத்தம். நான் இருக்க கூடாது. நான் தூக்கி வளர்த்த பிள்ளை என்னையா மிரட்டுறியா? கல்யாணம் தானே தம்பி. அட நீ சும்மா ராவு காலம், இவன் வேற உபத்திரவம். அத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் சுகுணாலேயே கல்யாணம் பண்ணிக்கிறேன். வந்து இப்போ எவ்வளவு நாளாவும் சொன்னேன்? எதுக்குடா? அதான் அந்த மீனா புருஷன் ஜெயில இருந்து வர்றதுக்கு ஒரு வருஷம். ஒரு வருஷம்? ஒரு வருஷம். அத்தை ஒரு ஒரு வருஷம் பொறுத்துங்க. அவன் ஜெயில இருந்து வந்ததும் மீனாவும் மீனா புருஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து குடுத்தனும் செய்யறத என் கண்ணால பாத்துட்டு அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். மீனா மீனாங்கறியா? முதல்ல சாப்பிடவா, அப்புறம் பேசிக்கிறேன். வா தம்பி. சங்கு சங்கு, என்னடா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? சுகுணா வந்திருக்காடா. வரட்டும் வரட்டும். அவ உனக்காக டான்ஸ் ஆட போறாடா. ஆடட்டும் ஆடட்டும். சுகுணா நீ போய் ஆடுமா. எனக்கு வெக்கமா இருக்குமா. இருக்கட்டும் இருக்கட்டும். டேய், இன்னும் அவன் மூளை அடமான வச்சிருக்க. சுகுணா நீ போய் ஆடு, அப்பதான் ஒழுங்குபட்டு வருவான். சாமாடா நீ பாருடா. பாக்குறேன் பாக்குறேன். கை பாறையா தன்னை மறந்து எங்கோ மனதை செலுத்தி இருப்பதேனையா? அரும்பு மலர்ந்து அசைந்து ஆடும் அழகை பாறையா தன்னை மறந்து எங்கோ மனதை செலுத்தி இருப்பதேனையா? அரும்பு மலர்ந்து அசைந்து ஆடும் அழகை பாறையா. இரும்பை கூட இளகத்தையும் இசையை கேளையா? இரும்பை கூட இளகத்தையும் இசையை துரும்பு செய்த அந்த நாளை மறக்கலாகுமா? சுவாமி துரும்பு செய்த அந்த நாளை மறக்கலாகுமா? உங்க அப்பா வந்துட்டாரு.
சங்கர் மாமா உங்க அப்பா கூட்டர போயிருக்காரு போடாதடா ஆண்ட வாண்ட வாணா Hello, Somu. How are you? As usual. Get in. Ladies first. Thank you. Come on, driver. Hurry up. Quick. Hey, macha. Macha. Oh, ho. மறுபடியும் வேளாண் கட்ட வச்சுக்கிட்டு முருகன் மரத்துல ஏறிடுச்சா நீங்க போங்க போங்க அந்த பாமா கிட்ட இருந்து உங்களை நான் பிரிக்கல என் பேரு சங்கரன் இல்ல ஆமா பாப்போம் சங்கு 5000 மூணு மாசத்துல வட்டியும் முதலும் வரணும் இல்ல வீடு என்னது சரி மச்சான் அருமை நண்பர்களே அகில உலக பிராடுகளே நமது வீராதி வீரர் சூராதி சூரர் சொக்க தங்கம் சோம அவர்கள் ஒரு வருஷமாக உங்களை எல்லாம் தவிக்க விட்டு ஒளிந்திருந்தார் இப்போது வந்துவிட்டார் ஏன் சும்மா இருக்கீங்க கை சார் நீங்க பேசுங்க பேசுற பிற்பாடு கை தட்டுங்களா பேசுறதுக்கு முன்னாலே கை தட்டி அடக்குறீங்க பேச்ச அருமை பாமா அவர்களே கண்ணக்கோள்களே கத்திரிகளே பிளேடுகளே பிளாட்ஃபாரங்களே பீச்சுகளே பஸ் ஸ்டாண்டுகளே இன்னும் களத்திலே என்னுடன் தோளோடு தோள் நின்று வெற்றி பல கண்ட வீராதி வீரர்களே சூராதி சூரர்களே பேச்சாளி அவர்களே நீயும் மாமா மாத்த பாபா இதோ என்னுடைய நண்பரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் இவர்தான் கோழிப்பட்டி ஜமீன்தார் ஆளவாய் நண்பரே ஏன் பெயரை பாதையிலே கட் பண்ணுகிறீர்கள் ஆளவாய் அழகப்ப வரகுண வீரசிங்க பாண்டிய ஜமீன்தார் என்று என்னுடைய முழு பெயரும் சொல்வதுதானே தேங்க்ஸ் தேங்க்ஸ் சோமு இவரை சந்திக்கிற வாய்ப்பு இன்னைக்குதான் கிடைச்சது இவரோட பழகி 2 மணி நேரம் ஆனாலும் கூட 200 வருஷ சிநேகத்தை காட்டிலும் நெருங்கி விட்டோம் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் கலா தேவிக்கு அந்த காணிக்கையாக கொண்டு வந்தது கலாரத்னமே அன்று உன்னுடைய ஆட்டத்தை பார்த்தேன் அப்பொழுதே ஒரு தீர்மானத்தை வைத்தேன் இனி நீ ஆடக்கூடாது உன்னை பார்த்து உலகம் ஆட வேண்டும் அதை பார்த்து நீ ரசிக்க வேண்டும் அதற்கு எத்தனை ₹100,000 செலவானாலும் சரி கலாதேவியே ஏன் நின்று கொண்டிருக்கிறாய் இந்த அரியாசனத்திலே அமர்வாயாக அமர் என்ன தம்பி எப்படி முறைக்கின்றாய் என்ன தம்பி அப்படி அளக்கின்றாய் உன்னிடத்திலே நான் பேச எனக்கு யோக்கியதை கிடையாது நீ மரியாதையாக ஒதுங்கிக் கொள் கலாரத்னமே உனக்காகவே இந்த அர்ப்பனை மன்னித்தேன் இது என்ன முரட்டுத்தனம் அவர் என்ன பார்க்க வந்தவர் அவர் அடிக்க நீங்க யாரு கலாதேவியே நான் அடிபட்டு விழுந்து விட்டேன் என்று கலங்குகிறாயா அல்ல களைப்பிலே சாய்ந்து விட்டேன் இந்தா என்னுடைய அன்பு காணிக்கையாக நெக்லஸ் அதை அணிந்து கொள்வதற்காக ₹5,000 அட்வான்ஸ் வைத்துக் கொள்ளுமிந்தா நீங்க தங்கமானவர் இந்த வார்த்தை என்னிடத்திலே சொல்லாதே அந்த சிறுவன் இடத்திலே சொல்லு மிஸ்டர் இது என்ன மிருகத்தனம் ஃபூலிஷ்னஸ் அப்பா அப்பே சோம்பு என்னடா உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு பாமா ஜமீந்தர் மாடி கூட்டிட்டு வா சோமு வாய்ப்படி வாங்க ஜமீந்தர் நானா உங்களுக்கா ஆமா பாமா ஆமா என்ன உதவி சொல்லுங்க சொல்றேன் சொல்றேன் பாமா இப்ப என்ன உதச்சாருல்ல ஆமா அவர் யார் தெரியுமா என் மச்சான் மச்சானா ஆமா பாமா ஆமா என் தங்கச்சி புருஷன் அவருக்கு ஒரு ஆம்பளை குழந்தை கூட இருக்குது நிஜமாவா சத்தியமா சொல்றேன் உங்ககிட்ட நான் போய் சொல்லுவேன்னா துண்டை வேணாலும் போட்டான் ஓ துண்டு இல்லையா தா இந்த குச்சியை போட்டான்றேன் சத்தியமா சொல்றேன் சத்தியமா சொல்றேன் சத்தியமா சொல்றேன் ஏன் என்ன முடிச்சு பாக்குற என்ன சந்தேகமா இருக்குதா இப்ப பாரு சங்கர் இத்தனை நாளா எங்க போயிருந்தீங்க சொல்லுங்கண்ணா நான் சொல்றேன் 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 நான் கிராமத்துக்கு போயிருந்தேன் அதெல்லாம் அப்புறம் மேல பேசிக்குவோம் மச்சானுக்கு பொண்டாட்டி புள்ள இருக்குங்கிறத உனக்கு நான் நிரூபிச்சு காட்டுறேன் நீ போய் மச்சான்கிட்ட பேசிக்கிட்டு இந்த பக்கம் சுருக்கமான ஒரு வழி சொல்லு நான் இப்படியே வர்றேன் ஓடி போயிடக்கூடாது ஓட மாட்டேன் வந்து பாதி வேலை முடியல ஓடி போயிடுவேனா
சரி இப்படியே போல வாங்க போங்க மச்சான் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு பொண்டாட்டிய விட்டுட்டு யாரு சுத்திட்டு இருக்காரமா பொண்டாட்டியா என்ன சும்மா அவன் உளறான் ராஸ்கல் நான் என்ன மச்சான் உளறேன் என்னமா அது அரைச்ச மஞ்சள் செய்து வச்ச மாதிரி அழகான ஆம்பளை குழந்தை பிறந்திருக்குது அது முகத்திலே முடிக்க மாட்டேங்கிறாமா நீ சொல்லுங்கம்மா அழகப்போ வரகுண வீரசிங்க பாண்டிய ஜமீன்தார் நான் மேல காத்துக்கிட்டு இருக்கும் போது என்னுடைய எதிரிகிட்ட உனக்கு என்ன பேச்சு மாமா வாமா தொடரியா நிறுத்து ஓய் உன்னுடைய மனைவியோ மிஸ்டர் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் வாங்க ஜமீன்தார் வாமா பாத்துக்கிட்டு இல்ல உன் மேல உள்ள ஆசையாலதான் கட்டுன பொண்டாட்டியும் கட்டி தங்கம் போல உள்ள குழந்தையும் விட்டுட்டு மயக்கம் பிடிச்சு போய் வண்டு மாதிரி ஒன்னையும் சுத்திக்கிட்டு இருக்காரு மச்சான் அவரு மயக்கம் இருக்கட்டுங்க உங்களுக்கு என் மேல மயக்கம் இருக்கா இல்லையா என்னது மயக்கமா உன் மேலையா எனக்கா மயக்கமா அப்போ இல்லையா சொல்லுங்க இல்ல யார் சொன்னது எவங்க சொன்னது நிறைய உண்டு அன்பே கனியே மானே மயிலே இதோப்பா நிரூபித்து காட்டுகிறேன் கண்ணால வெட்டாதே சும்மா கண்ணால வெட்டாதே பின்னால போய் பின்னால திரும்பி கண்ணால வெட்டாதே என்னை கண்ணால வெட்டாதே என்னாதி ராஜாவே வாரா என்னாதி ராஜாவே என்னாலும் எங்கும் காணாத இன்பம் என்னாலே உண்டாகும் இங்கே என்னாலே உண்டாகும் பொன்னால் வீடு கட்டியும் தருவேனே கண்ணே உனக்கு பொன்னால் வீடு கட்டியும் தருவேனே கண்டோர்கள் எல்லாம் சீமாட்டி என்றே கொண்டாட செய்வேனே உன்னை கொண்டாட செய்வேனே கண்டோர்கள் எல்லாம் சீமாட்டி என்றே கொண்டாட செய்வேனே உன்னை கொண்டாட செய்வேனே கண்ணால வெட்டாதே சும்மா கண்ணால வெட்டாதே முன்னால போய் பின்னால திரும்பி கண்ணால வெட்டாதே என்னை கண்ணால வெட்டாதே லாபம் பெறுவேனே லாபம் பெறுவேனே இன்பசல் லாபம் பெறுவேனே என்னாதி ராஜாவே வாராய் என்னாதி ராஜாவே என்னாலும் எங்கும் காணாத இன்பம் என்னாலே உண்டாகும் இங்கே என்னாலே உண்டாகும் வாழை வெடிச்சது போல சிரிக்கும் தங்க கிளையே தென்னம் வாழை வெடிச்சது போல சிரிக்கும் தங்க கிளையே உன்னை விடவே உயர்ந்தவர் எனக்கு உலகில் எவரும் இல்லையே உன்னை விடவே உயர்ந்தவர் எனக்கு உலகில் எவரும் இல்லையே இந்த உலகில் எவரும் இல்லையே ஒன்றாக வாழ்வோமே நாமே ஒன்றாக வாழ்வோமே இந்த
சிங்காரமாக செம்மாந்து பாடி ஒன்றாக வாழ்வோமே, என்றும் ஒன்றாக வாழ்வோமே, வாழ்வோமே நாமே ஒன்றாக வாழ்வோமே, சிங்காரமாக செம்மாந்து பாடி ஒன்றாக வாழ்வோமே, என்றும் ஒன்றாக வாழ்வோமே. மற்றவங்களுக்காக உங்க பணத்தையும் கொடுத்து கலிக்காம உதையும் வாங்கிக்கிற உத்தமர், உங்களை பார்த்த அன்னையில இருந்து பெருங்கோவிலா இருந்த என் மனசுல உங்களை வச்சு பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஜமீன்தா, இனிமே நீங்க தான் என் தெய்வம், நீங்க தான் என் காதல. நீ வைகுண்டா என் அப்பனே. ஓஹோ, நீ இங்கேயா இருக்கிற? வாமா, நாளைக்கு வரும். வாமா, தொலைதிருக்க ஓடுற, நீ இங்கே தான் இருக்கணும். இருப்பா, வா, நான் வந்துட்டேன். வாமா, வாமா, போங்க, நாங்க சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? என் ஆறு உயிரே, என் கட்டாணி முத்தே. என்ன கட்டாணி பட்டாணின்னு இன்னும் என் காதல நாராஷ்டா காட்சி ஊத்துறீங்க? இன்பமே, ஐயோ, இதனடா துன்பமா இருக்குது. தாடி ராஜா, என்ன அறிவியலே? தாடி ராஜா, பேடி ராஜா, உன் காதல் விளையாட்டை என்ன இருந்து பார்க்க சொல்றியா? நன்றி கட்ட நாய், நோட்டுகளை கத்த கத்தையாக கொண்டு வந்து கொட்டினேனே. என் வீடு வாசல் சுக துக்கம் அத்தனையும் மறந்துவிட்டு உன்னையும் உன் அப்பனையும் இந்த திருட்டு கூட்டத்தையுமே சதமென்று நம்பி கிடந்தேனே. அதற்கு நீ காட்டும் நன்றி பைத்தியக்காரா? அப்படியாடா அந்த வீட்டுக்கு வந்த உன் பொண்டாட்டி பிள்ளையை தேடி ஓடுறதா? நான் பைத்தியக்காரன் தான்டா, பைத்தியக்காரன். கழுத்துல ஏதாவது காயங்கயம் பட்டுதா? இல்ல ஜமீன்தா. பொண்ணு இல்லையே, மிக்க நன்றி. நான் வரட்டுமா? வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நான் வர்றேன். ஐயோ, எங்க போறீங்க? சொல்றேன், அப்படியே அப்படியே சொல்றேன், அப்படியே.
ஏன் பேசாம நிக்கிறீங்க? நீங்க யாரு? மீனா. 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 அத்தா. மீனா. இன்னும் என் மீது உனக்கு இவ்வளவு அன்பா? அத்தா, எப்பொழுதுதான் வந்தீர்கள்? ஏன் வெளியே நின்று கொண்டிருந்தீர்கள்? உள்ளே வர எனக்கு என்ன அருகதை இருக்கிறது மீனா? உன் முகத்திலே விழிக்க எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் அத்தா. நீங்கள் எப்பொழுது வருவீர்கள்? உங்களுக்கு நான் எப்பொழுது சேவை செய்வேன் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் துடித்துக் கொண்டிருந்தேன். எனக்காக இல்லாவிட்டாலும் நம் ரவியை பார்க்கவாவது என்றைக்காவது ஒரு நாள் கட்டாயம் திரும்பி வருவீர்கள் என்று நம்பியிருந்தேன். என் நம்பிக்கை வீண் போகவில்லை. என் ராஜா, உன் அம்மா பாடினது உண்மைதான். கோடி கோடி செல்வம் இருந்தாலும் இந்த இன்பத்துக்கு ஈடாகுமா? வாங்க தம்பி. பத்தியா மீனா, நான் சொன்னபடியே தம்பி வந்துட்டாரு. வணக்கம் அக்கா. மச்சா எங்க? வெளியே போயிருக்காரு, இப்ப வந்துடுவாரு. அதோ என்ன தம்பி அவசரம்? ஒரு பத்து நாள் இருந்துட்டு போலாமே. மீனா, ஏன் நிக்கிற? தம்பி கூட்டிட்டு போய் சோறு போடுமா? என்னத்தான் ரவி அழுதானா? என் மகன் என்கிட்ட இருக்கும்போது அழுவானா? அதுக்குள்ள உங்க அப்பான அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டானே. நம்ம ரொம்ப புத்திசாலிங்க. பின்ன மீனா, அந்த குடத்தை இறக்கி வச்சுட்டு வாய். ஏத்தான் உங்ககிட்ட ஒரு செய்தி கேட்கணும். என்னங்க? உட்கார் மீனா. சும்மா இப்படியே சொல்லுங்க. யாராவது வரப்போறாங்க. யாரு வரப்போறா? உனக்கு பயந்துகிட்டு தான் போலீஸ்காரவங்க கூட இந்த பக்கம் தலை காட்டுறது இல்லையே. யாரும் வரமாட்டாங்க, சும்மா உட்கார். மீனா, கல்லு பெண்ணா மாறின கதை கேட்டிருக்கியா? கேட்டிருக்கேன், ராமாயணத்துல. நரி பரியான கதை? அது திருவிளையாடல் புராணத்துல. இந்த ஊர்லதான் நடந்துதான்? அதெல்லாம் நடந்துச்சோ நடக்கலையோ, ஆனா இங்க இப்ப ஒரு அதிசயம் நடந்திருக்கு. என்ன அதிசயம்? கல்லு கற்கண்டா மாறி இருக்கு. குடத்த இடையிலேந்தி குழஞ்சி குழஞ்சி நடந்து வந்தா ஒரு அழகி. என்னத்தான் உங்க கதை? கல்லா இருந்து கற்கண்டா மாறி இப்ப அழகி ஆயிடுச்சே. ஆமா மீனா, ஒரு காலத்துல அந்த அழகிய
அவளுடைய கணவன் அவலட்சணமா நினைச்சு திரும்பி கூட பார்க்க மறுத்துட்டான். ஆனா இப்போ அதே மனைவிய அதே கணவன் உலகத்திலேயே சிறந்த அழகின்னு நினைச்சு பெருமிதம் அடைகிறான். இது யார் கதையா? வேற யார் கதை? மீனா, முன்னெல்லாம் உன்னை கல்லுன்னு நினைச்சு விட்டறிஞ்ச, இப்ப கற்கண்டா இனிக்கிறிய, அது ஏன் மீனா? என்ன கேட்டா? உங்க மகன்கிட்ட கேளுங்க. கண்ணு, உன் அப்பா கிட்ட சொல்லேண்டா, மந்திரமும் இல்ல மாயமும் இல்ல, எல்லாம் உங்க மனசுதான். ஆமா மீனா, மனசுதான். இந்த மனசு எனக்கு முன்பே இருந்திருந்தா உன்னை விட்டு பிரிஞ்சு ஒரு வருஷத்தை வீணாக்கியிருப்பன. இனிமே வீணாக்காதீங்க. சரி, நேரமாச்சு, நான் போய் வேலை பார்க்கணும். மீனா, கொஞ்சம் இரு, உன் கூட வம்புழுக்கணும், நீ வாய் நிறைய பேசணும், நான் காது குளிர கேட்கணும்னு ஆசையா இருக்கு. யாராவது வரப்போறாங்க. யாரு வரப்போறா? வந்தா உங்க அண்ணன் சங்கரம் தான் வருவான். அவன் புத்திசாலி, வரும்போதே குரல் கொடுப்பான். தூங்கண்டா, குரட்ட விட்டு தூங்கண்டா, கனவு கண்டு தூங்கண்டா. மச்சான், இந்த தொட்டிலுக்கு என்ன விலை கொடுக்கலாம் சொல்லுங்க. எனக்கு எந்த பொருளுக்கு விலை விசாரிச்சு பழக்கம் இல்லப்பா. அப்போ உங்களை விட நான் தேவலாம் போல இருக்குதே. மீனா, மருமக பிள்ளைக்கு மாமனார் பரிசு. நல்ல நாடு நல்ல நேரம் பார்த்து இதுல போட்டு தாளாட்டி தூங்க வை பையனை. மச்சான், அப்ப நான் ஊருக்கு போயிட்டு வரட்டுமா? ஏன்பா இதுக்குள்ள புறப்பட்டேன், இன்னும் ஒரு பத்து நாளைக்கு தங்கிட்டு போயேன். ஆமா அண்ணா. என்ன மீனா, நீ கூட மச்சான் கூட சேர்ந்துட்டு பேசுற? அங்க என் அத்தையும் அத்தை மகளும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. எதுக்காகப்பா? அதெல்லாம் நான் இப்ப சொல்ல மாட்டேன். நான் மஞ்சள் கருதாஜியோட வருவேன், அப்ப தெரிஞ்சீங்களே. வருத்தமா டே சின்னவையா, அட சக்கரவையா, அட கல்கண்டு வையா, டே ஏ மச்சான் வருத்தமா. மீனா, நான் வர்றேன். கல்கண்டு வையா, சின்னவையா, மாமா கல்யாணத்துக்கு ஒழுங்கா வந்துடணும், அப்பதான் உனக்கு பெண்ணு குத்து கொடுப்பேன். இல்ல இல்ல போ, தால அலில்லை தீல அல்லல்லாதான். யாரு வீட்டுல? யாரது? ஓ, நீதானா? தங்கச்சினால கட்டது போதாதுன்னு மிச்சம் மீதி இருக்கிறத காலி பண்ணிட்டு போக நீ வேற வந்துட்டியா? வாப்பா வா. ஆமா ஆமா, இந்த வீட்டை காலி பண்ணி உங்களை குடும்பத்தோட வெளியனுப்பத்தான் வந்திருக்கேன். பாருங்க ஐயா, என் வீட்டுல இருந்துகிட்டு என்ன விளையாடு? உங்கடா என்ன நீங்க என்ன இந்த பொம்பளை சட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள போய் பாத்திரம் மடக்கிறதுக்கு வெளியே ஏறுவீங்களா? உள்ள நுழைங்க, உன் காலை ஓடிடு. மாங்க நீங்க பேசாம இருங்கமா. ஏக வந்து பாத்திரத்தை தோடி பியாரா, தோடு நீயா சொல்லறாங்க? ஏடா தோடி கட்டி விடு, அடியா பைய ஓடி விடு, பைய ஓடி விடு, தோடி தோடு. மச்சான் மச்சான் மச்சான், என்ன மச்சான் அது? நான் உங்களை வீட்ல போய் தேடிட்டு வரேன், நீங்க என்னடா நான் இங்க வந்து சளி இங்க கொடுத்து கொடுக்குறா? மச்சான், ஒரு விஷயம் தெரியுமா? நான் இப்பதான் மதுரையில இருந்து வரேன். அங்க மீனா, மீனா புருஷன், குழந்தை எல்லாம் சௌரியமா இருக்காங்க. இன்னும் மீனா மீனா சாரியா, அவன் வீட்டை கொள்ளடிக்க வந்திருக்கானேடா? கொள்ளடிச்சு அடிச்சுட்டு போட்டோம் அத்தை. மீனா குழந்தைக்கு ஒரு அழகான தொட்டில் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் அத்தை. ஜூனாவுக்கும் எனக்கும் இப்ப கல்யாணம் பண்ணி வைங்க, அப்பதான் எங்களுக்கு ஒரு தொட்டில் வாங்கி கொடுப்பீங்க. உனக்கு ஜூனாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு இங்க குழந்தை ஊட்டி பெத்தாப்புலதான் பாவி. அவங்க நம்ம வீட்டை கொள்ளடிக்க வந்திருக்கானேடா? மச்சான், நிஜமாவ மச்சான், இந்த வீட்டை வச்சு என்கிட்ட பணம் வாங்கியிருக்கியா இல்லையா? ஆமா வாங்கினேன். நீ வாங்கின ஒத்துக்கிறியா? பயப்பா எப்பா, எப்படி போய் சொல்லலாமா? வாங்கின பணம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு மச்சான், உங்ககிட்ட பணம் வாங்கினது வாசம் தான் மச்சான். அப்ப இந்த பத்திரப்படி இந்த வீடு எனக்கு வேணும். பாத்தியாடா, இப்ப வீடு வேணுங்கிறானேடா? வீடு வேணும் தானே வேணும். பைத்தியக்காரா, நம்ம எங்க போய் நிக்கிறது? எங்க போய் நிக்கிறது மச்சான்? மச்சான், ஒரு சிறு திருத்தம் மச்சான், இந்த வீட்டை நீங்க எடுத்துங்க, நீங்களே வச்சுங்க. உங்க சின்ன வீட்டை கொஞ்ச நாளைக்கு என்கிட்ட கொடுத்துருங்க. அந்த குட்டிச்சவர் யாருக்கு வேணும்? இல்லாத சத்திரஞ்சாவடிய விட அந்த குட்டிச்சவர் நல்லா இருக்கும். பயம் மூடு. சரி சரி சரி, இனிமே உங்க பாடு மச்சான் பாடு. சாமனா தம்பி, இங்க இருக்கிற சாமா செட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு மச்சான் வீட்டுக்கு வாடா. போவோம் குன்ன கூடி செல்லோரும், சீக்கிரமாக போவோம் குன்ன கூடி செல்லோரும், சம்போமாரே வாவோம் குன்ன கூடி. அட பாவி, பாடுகிட்ட எல்லாம் வரா சுகுணா, இனிமே இவன் முகத்துல கூட முழிக்க கூடாது. வா, நம்ம ஊருக்கு போலாம். வேண்டாமா பாவம், இந்த சமயத்துல நாம அவரை விட்டுட்டு போறது
அத்தான் கூடவே இருப்போம்மா. ஆமாம்மா, குழந்தை ஆசையை கெடுக்காதீங்க. போங்க, நான் சாமான்லாம் எடுத்துக்கிட்டு வரேன். போங்கம்மா. மீனா வாங்கத்தே, கிராமத்துல இருந்து எப்போ வந்தீங்க? இப்பதாமா வந்தேன். ஒண்ணே உனக்காக தீபாவளிச்சுறதுக்கு 25 ரூபா கொடுத்து விடுச்சு. இந்தாம்மா. அப்படியா? ஊர்ல அண்ணா அண்ணி சங்கர்னா எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. என்ன பாரு, சரியா இருக்கா? சரிதான் அத்தை. அப்ப நான் வரேன். இனிமேல் நான் போய் பலகாரம் சுடணும். பாத்தீங்களா அத்தா, கடவுள் எப்படி படி அளக்குறாருன்னு. சரி, நீங்க சீக்கிரம் போய் குளிச்சுட்டு கடைக்கு போயிட்டு வாங்க. குளிக்கிறது என்ன? இப்போ புறப்படுறேன். குடு பணத்தை. தம்பிக்கு ஒரு பட்டு சட்டை, உங்களுக்கு வேஷ்டி அங்கவஸ்திரம் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. உனக்கு? எனக்கு மிச்சம் இருந்தா சொற்ப விலையில ஏதோ ஒரு சேலை வாங்கிட்டு வாங்க. சொற்ப விலையிலயா? சரி. எனக்கு சேலை இல்லாட்டியும் போகுது, உங்களுக்கு அங்கவஸ்திரம் ஜருகு போட்டதா வாங்கிட்டு வாங்க. சரி. என்ன வேணும்? 25 ரூபாயில ஒரு புடவை வேணும். 25 ரூபாயிலையா? அந்த பக்கம் சார். என்ன வேணும்? இந்த புடவை என்ன விலை? 118 ரூபாய். 118 ரூபாய். வேண்டாம் அத்தா, கஞ்சியோ கூழோ குடிச்சு மானத்தோடு வாழ்வோம். இந்த திருட்டு தொழில் வேண்டவே வேண்டாம் அத்தா. இந்த தீபாவளிக்கு தான் உங்க அப்பா எங்கேயும் போகாம வீட்டிலே இருக்காரு. எல்லாம் நீ பிறந்த யோகம் தான் ராஜா. உனக்கு பட்டு சட்டை கூட வாங்க போயிருக்காரு. வந்துட்டேன். இந்த முதல்ல இந்த புடவையை கட்டிக்க. இன்னும் 5 நிமிஷத்துல யமகண்ட வரப்போகுது. உங்களுக்கு வேஷ்டி வாங்கிட்டீங்களா? ஓ, எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வேட்டி சட்டை, நீ சொன்னபடி ஜருக போட்ட அங்கவஸ்திரம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். முதல்ல நீ இந்த புடவையை கட்டிக்க. அடே அப்பா, போன வருஷம் எல்லாம் இப்படி அதிகாரம் செஞ்சீங்களா? என்னத்தான் இதெல்லாம்? எல்லாம் ஒரே பட்டு சில்குமா இருக்கே. 25 ரூபாய் தானே கொண்டு போனீங்க? ஆமா, இப்ப மார்க்கெட் எல்லாம் ரொம்ப டவுன் ஆகி போச்சு. விலைவாசி எல்லாம் ரொம்ப டல். ஆமா, இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, பணமே தேவையில்லாம போக போகுது. வீதி வீதியா சாமான எல்லாம் குவிச்சு வச்சிருக்கோம். வேணுங்கிறவங்க வேணுங்கிற வரைக்கும் அள்ளிக்கிட்டு போகலாம். அப்படியாத்தா? ஆமா, இன்னும் எவ்வளவோ அதிசயங்கள், அதெல்லாம் பின்னால பேசிக்கலாம். இந்த டைம் ஆகுது, யமகண்ட வர்றதுக்குள்ள கோடி கட்டி ஆகணும். சீக்கிரம் சீக்கிரம். இதோ ஒரு நிமிஷம், நீங்க முதல்ல குளிக்க வாங்க. அது வேற இருக்கா? உண்மையாகவா? ஐயோ!
மீனா, என் செல்வம் இங்கே தூங்குகிறானா? என் கண்ணே, என் ராஜா, என் செல்வமே, கண்ணமே, இந்த கட்டாணி முத்தை கண்ணனின் சாற்றை காண வேண்டும் என்ற ஆசை என் நெஞ்சு துளைக்க துப்பாக்கி குண்டுகளையும் துச்சமன மதித்து ஓடோடி வந்தேன். என் ஆசை மகனை பார்த்து விட்டேன் மீனா, பார்த்து விட்டேன் என் ஆசை மகனை. அத்தா வாங்க சாப்பிட வாங்க. மீனா, என் செல்வனை பார்த்ததே போதும், எனக்கு பசி தீர்ந்து விட்டது. கலப்பா இருக்கீங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்கு சாப்பிடுவதற்கு எங்க மீனா நேரம் இருக்கிறது? போலீசார் என்னை துரத்திக் கொண்டு வருகிறார்கள். இன்னும் சற்று நேரம் தாமதித்தால் பிடித்து விடுவார்கள். ஆகையால் இப்பொழுதே நான் இங்கிருந்து வெளியேறிவிட வேண்டும். எங்கே போகிறீர்கள்? எங்கு போவேன்? பகலில் மறைந்து இரவில் தலைகாட்டும் ஆந்தையைப் போல் தெரிய வேண்டியவனுக்கு என்ன இடம் என்றாய் இருக்கிறது? நான் எங்கு போவேன், என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. அப்படி என்றால் எங்களை மறைத்து போங்க, நாங்களும் வருகிறோம். நீங்களுமா என்னுடன் வருகிறீர்களா? மீனா, நான் திருடன், குற்றவாளி. போலீசார் என்னை பின்தொடர்கிறார்கள். என் கதி என்ன ஆகுமோ? சிறையோ அல்லது? சிறை என்றால் என்ன? எங்களையும் அழைத்து போங்களத்தான். நீங்கள் அங்கு வர முடியாது மீனா, நல்லவர்களுக்கு அங்கு இடம் கிடையாது. என்னைப் போல் சமூக துரோகிகள், நியாய விரோதிகளுக்குத்தான் அங்கு இடம் உண்டு. இவ்வளவு தெரிந்திருந்து திரும்பவும் அந்த பாவத்தை ஏன் செய்தீர்கள்? செய்யக்கூடாது என்று நான் ஆசைப்பட்டேன் மீனா. வாழ்க்கை படகில் அழகு கிளையாகிய உன்னுடன் உல்லாச பயணம் செய்து இன்பம் அடையலாம் என்று தான் கனவு கண்டேன். ஆனால் சோதனை என் கனவை சுக்கு நூறாக்கிவிட்டது. என் திருடன் தான் என்று தீர்ப்பு கட்டிவிட்டது. நீங்கள் திருந்து விட்டீர்கள். இனி என் குடும்பம் இன்ப மாளிகையில் அன்பு கணவருடனும் ஆசை மகனுடனும் என்றும் மகிழ்ந்திருக்கலாம் என்று எண்ணினேன். என் எண்ணமெல்லாம் கல்லறிவிட்ட கண்ணாடி விட்டதே. திருந்தாமல் இல்லை மீனா, முன்பெல்லாம் திருடுவதில் ஓர் அலாதி ஆனந்தம் இருக்கும். ஆனால் உத்தமினி வந்த பின் அதன் தவறை உணர்ந்தேன். திருடுவதும் சோழர்களுடன் சேருவதும் பாவம் என கண்டேன். எண்ணத்தால் எழுந்த தவறல்ல மீனா அது. எழுச்சியின் வேகம், தேவையின் வெறி, மற்றவர்களைப் போல் என் மனைவியும் பட்டாடை தரிக்க வேண்டும் என்ற ஆவலின் துடிதுடிப்பு, இவைகளால் ஏற்பட்ட தவறு மீனா இது. என் ஆசையை நிறைவேற்ற உழைத்து சம்பாதித்து உனக்கு நான் அதை வாங்கி கொடுத்திருக்கலாம். ஆனால் திருடி திருடி பழகி போன பழைய திருட்டு பழக்கம் மீண்டும் என்னை எளிதாக அடிமைப்படுத்தி விட்டது. ஐயோ, அதை நான் மீறி இருக்கலாகாதா மீனா? இனிதான் இங்கு இருக்கக்கூடாது, போலீசார் வந்து விடுவார்கள். நீங்கள் சிறையில் சித்திரவதைப்பட நான் மட்டும் கவலை இல்லாமல் இங்கே எப்படியொத்தான் இருப்பேன்? சிறையில் சித்திரவதையும் எனக்கு சின்ன விஷயங்கள் தான் மீனா. ஆனால் உன் சிங்கார முகத்தையும் தித்திக்கும் பேச்சையும் விட்டு போவதுதான் எனக்கு வேதனையிலும் வேதனையாக இருக்கிறது. போலீசாரிடம் பிடிபடுவதெல்லாம் எனக்கு குழந்தைகளின் கோலி விளையாட்டு தான் மீனா. ஆனால் பிஞ்சு விரல் காட்டி தன் பஞ்சு மலர் கால்களால் என் முகத்தில் கொஞ்சும் போதெல்லாம் மிதித்து மிதித்து இன்பம் தருகிறானே இந்த பிள்ளை கனியமுதை, பேசும் பொற்சித்திரத்தை விட்டு போகிறோமே என்று நினைக்கும் போதுதான் போலீசார் எனக்கு காணனின் தூதுவர்களாக காட்சியளிக்கிறார்கள். மீனா, இனி மீண்டும் உங்களை எப்போது சந்திப்பேனோ தெரியாது. நான் போவதற்கு முன் என் ஆசை தனிய அழியாத நினைவு சின்னமாக இருக்க உன் முத்துப்பல் வரிசை காட்டி ஒரு சிரிப்பு. எங்க சிரி மீனா? உரியவனாகிறான். ஆதலால் இந்தியன் பெனல் கோடு செக்ஷன். அண்ணா, நீங்க எனக்கா என்னென்னமோ சிரமப்பட்டு பார்த்தீங்க, எவ்வளவோ பணமும் செலவழித்து பார்த்தீங்க. ஆனாலும் என் நிழல் என்ன விடல, என் விதிக்காக நீங்க என்ன செய்ய முடியும்? அண்ணா, உங்க கல்யாணத்தை நான் கூட இருந்து நடத்தி வைக்க எனக்கு கொடுத்து வைக்கல. ஆனால் கல்யாணம் சிறப்பா நடந்து நீங்களும் சுகுணாவும் நல்லா குடும்பம் நடந்து நான் இங்கிருந்தே கடவுள வேண்டும் வேண்டாம். வெறுமையில இங்க இருந்து சாவறேன். உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடுதான் நடக்குது, வா வா போ. வேண்டி
கொஞ்சம் வெளியே வேறு நான் விசில் பண்றேன். ஆமா அவரு விசில் கொடுத்தாதான் நீங்க வரணும். நாங்க உங்க மச்சான உடனே விடுதலை பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு பணம் கொடுப்பேன். இங்க பாத்தீங்களா 2000 ரொக்கம். என்னடா இடியட்டு உளற, அதுதான் நடக்காது. முன்னால பணத்தை வாங்கிட்டு அப்புறம் மச்சான விட மாட்டேங்கிறதுக்கா முன்ன மச்சான வெளியே விடுங்க. மச்சான வெளியே விடணுமா? ஓஹோ ஷோ மச்சான விடுதலை பண்ணவா? சரி உங்க நான் நம்புறேன். இந்த அங்க 2000 ஏண்டி மீனா, நீ வந்த அவங்க ஒத்தாசை வேணும்னு படிச்சு படி சொன்னேனே, இவ்வளவு நேரம் கழிச்சு வந்துட்டேயே. சரி பரவாயில்ல, சட்ட உள்ள கொண்டு போய் குழந்தைதான் கீழே இறக்கூட விளையாடட்டும். ஏண்டி கமலா அங்க நிக்கிறீங்க, பாடி இப்படி பாடா. இந்த நியதி மனித வர்க்கத்திற்கு மட்டும் இல்லையா? திருடன் மகன் திருடன் தானா? கொலைகாரன் மகன் கொலைகாரன் தானா? தயாளனாக இருக்க முடியாதா? உத்தமனாக இருக்க முடியாதா? தகப்பன் செய்த தவறுக்காக மகனை கொடுமைப்படுத்துவதுதான் இந்த சமுதாயத்தின் தர்மமா?
என் மகன் நல்லவனாக வளர நீ படைத்த இந்த உலகம் அனுமதிக்காதா? என் மகனுக்கு நல்லவன் என்ற பெயரே என்றும் ஏற்படாதா? அவனுக்கு நல்வாழ்வே கிடையாதா? அவனுக்கு நல்வாழ்வே கிடையாதா? வாழ்வேது நல்வாழ்வேது. வாழ்வேது நல்வாழ்வேது. கண்டதே காட்டியனும் கொண்டதே கோலமெனும் கண்மூடி பழக்கமுள்ளோர் கண்களுக்கு முன்னாலே வாழ்வேது நல்வாழ்வேது. திருக்கும் பழி மாறி அன்னை மனம் மகிழும் வரை கண்கலக்கமல்லாது வாழ்வேது நல்வாழ்வேது. உண்மையின் உயர் உணர்ந்து உலகம் உண்மையின் உயர் உணர்ந்து உலகம் திருந்தும் வரை கண்ணீரும் கவலையுமே காணும் பயனல்லாது வாழ்வேது நல்வாழ்வேது. புத்தவர்கள் யாரும் இல்லை கொண்ட நிழல் சொந்தமில்லை புத்தவர்கள் யாரும் இல்லை மைதலும் வாழ்வையணி மனங்கலங்கும் பெண்மணிக்கு வாழ்வேது நல்வாழ்வேது. எனக்கு விடுதலையா மச்சான்? விடுதலையா? அப்பா ஆண்டவனுக்கு என்னுடைய நன்றி. சந்தோஷமா போயிட்டு அப்பா. நான் எப்படி மச்சான் சந்தோஷமா போவேன்? நான் உங்களை கூட்டிட்டு போறதுக்கு இங்க வந்தேன். இப்ப நான் வெறுங்கையா போனா எனக்கு எப்படி மச்சான் சந்தோஷம் வரும்? வைத்தியக்காரன் அனாதையா இருக்கிற என்னுடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் நீ ஆதரவா போக போறியேன்னு என் மனசு எவ்வளவோ சந்தோஷப்படும். போ சங்கர், போ. மீனா கிட்ட சொல்லு நான் இப்ப எவ்வளவு தூரம் மாறி போயிருக்கேங்கிறத மறக்காம சொல்லு. சரி மச்சான், நான் வெளியில போனதும் மீனாவையும் குழந்தையும் உங்களை பாக்குறதுக்கு கூட்டிட்டு வர மச்சான். வேண்டாம் சங்கர், என்ன திருச்சி ஜெயிலுக்கு மாத்திருக்காங்க, இன்னைக்கு சாயந்தரமே நான் புறப்படணுமா? வேண்டாப்பா, மீனா கிட்ட சொல்லு. எப்பவும் மச்சான் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்காருன்ட்டு. சரி மச்சான், மச்சான் சரி வாப்பா. அட யார்
யாரியா நீ? உள்ள எட்டி எட்டி பாத்துட்டே. தங்கச்சி தங்கச்சி நீ அதை வித்தியாசமா நினைக்காத. இந்த வீட்டுல ரவி மீனா இவங்க எல்லாம் இருந்தாங்களே அவங்க அவங்க காலி பண்ணி போய் எத்தனை மாசமாச்சு? அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் தான் குடியிருக்காரு. அவரும் வடக்கே காசி யாத்திரை போயிருக்காரு. ஆமா இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? அதை யாரு கண்டா? அவங்கதான் போகும்போது ஒரு ஈ காக்க கிட்டோட சொல்லலையா? அட பழனி ஆண்டவா, இப்ப நான் அவங்கள எங்க போய் தேடுவேன்? ஐயோ இது என்னடா மோசமா இருக்குது. ஆமா ஒருவேளை கிராமத்துக்கு அவங்க அண்ணன் வீட்டுக்கே போயிட்டாங்களோ? அப்படிதான் இருக்கும், அங்க போய் பாக்கலாம். ஐயோ ஒரு திருத்தம், அங்க போன உடனே சுகுணாவும் அத்தையும் சேர்ந்து எனக்கு கால் விலங்கு போட்டுருவாங்களோ? ஓடாம விட்டுடுவாங்களா? எங்க போனாலும் எனக்கு பூட்டுதானா? விடுதலைங்கிறது கிடையாதா? இந்த அறையில போட்டு அடைச்சத சமய கட்டில போட்டு அடைச்சிருந்தாலும் சஞ்சலம் இல்லாம இருந்திருப்பேன். இதுல ஒரு திருத்த வைக்கப்படாதாடா திருத்தண்டி முருகா. பயணி ஆண்டவா, என்ன மறந்துட்டியா? உன் சன்னிதானத்துல தேங்காய் உடைக்கிற ஒருத்தனை அனுப்பிச்சு இந்த பூட்டை உடைக்க சொல்றேன். அத்தா அத்தா உள்ள எப்படி இருக்க? அத்தா வெளியில வந்து கொஞ்சம் காத்து வாங்கிக்கோங்க. அம்மாவும் சாமிநாதனும் வெளியே போயிருக்காங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். சுகுணா, உன்னை பழனி ஆண்டவர் அனுப்புனாரா? சுகுணா, எனக்கு இந்த காத்தெல்லாம் போறாது. ஒரு சிறு திருத்தம், வெளியில போய் ரெண்டு மூச்சு விட்டுட்டு வந்துட்டுமா? சரி அத்தா, அம்மா வரதுக்குள்ள சீக்கிரமா வந்துருங்க. வந்துருங்க. எங்க அத்தை வருது. சுகுணா, உங்க அம்மா வருது, அந்த கதவை சாத்து. என்ன கேட்டா நான் நல்லா தூங்குறேன்னு சொல்லிவிடு. சரி. சங்க பாய என்ன செய்யறான்? அவர் அம்மா, அவர் நல்லா தூங்குறேன்னு சொல்ல சொன்னாருமா. என்ன என்ன நல்லா தூங்குறேன்னு சொல்ல சொன்னானா? இல்லம்மா, நானே சொல்றேன். நீயா சொல்றியா? சாவி எப்படி உங்க கையில வந்துச்சு? ஆமா, எப்படி என் கையில வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அங்க யாரும் தேடி பாக்குறேன். பண்டாங்க பையன் நல்லா தான் பாட்ட விடுறான். பாவம் பையன் அசந்து தூங்குறான். அப்பாடா, வீட்டை கட்டி பாரு, கல்யாணத்தை செஞ்சு பாருன்னு தெரியாமையே சொன்னாங்க. பந்த கால் போடுறவன்னு பாத்துட்டு வரதுக்குள்ள எங்காலும் ஒடிஞ்சு போச்சு. ஏ சாமிநாதா, சாமிநாதா! அவரு ஏம்மா, நாளானிக்கு முகூர்த்தம், நிலத்தழுதி வாங்கிக்கிட்டு இந்த ராமு பாய பணத்தை கலப்ப மாட்டோங்கிறாண்டா. போய் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு வா. ஆகட்டும்மா, சீக்கிரம் போட. ஆகட்டும்மா. அம்மா, பின்னால முத்தத்துல சமையலுக்காக ஒரு பந்தல் போடத்தான் ஓணும். ஆமா, இப்ப நீ எங்க இருந்து வர்ற? உள்ள இருந்து வர்றேன். இப்ப வெளியே போனது வாய பத்திர நிக்கிற? சுகுணா அம்மா தான் வாய பொத்த சொல்றாங்க. இப்படி வாடி. ஆமா, இப்ப வெளியே போனது யாரு சொன்னா? அத்தாண்டாமா சொல்லாதேன்னு சொல்லிட்டு போனாரு. காத்து வாங்கிட்டு இப்ப வந்துருவாருமா? அப்படி பாவி, உன் முகத்துல நீயே கறிய பசிக்கிட்டாடி. சாமிநாதா, இப்ப நம்ம என்னடா செய்யறது? என்னம்மா செய்யறது? அம்மா, இப்ப நாம என்னம்மா பண்றது? சாமி சாமி, உங்க கூட்டத்துல என்னையும் சேர்த்துங்க சாமி. ஐயோ, மருத்துவ ஒண்ணும் சொல்லி விடாதீங்க. உங்க காலு வேணாலும் விடுறேன் சாமி. உலக மாயை, ஜட மாயை, காணும் காட்சியில் அத்தனையும் மாயை 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 என்ற முடிவுக்கு வந்து விட்ட புது சாதுவானே. ஆமா சாமி. உன் லட்சியம் என்னவோ அப்பா? என்னுடைய லட்சியம் சாமி ஒரு திருத்தம் திருத்தம் திருத்தப்படுத்தி சாமி, என் லட்சிய சக்தியை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தானே ஊர் ஊரா சுத்தக்கூடிய உங்க கூட்டத்துல நான் சேர்ந்துக்கிறதுக்கு வந்திருக்கேன் சாமி.
சாமி, அந்த லட்சிய சித்தியை கண்டுபிடிச்சதும் அதை உங்க கண்ணால பார்க்கத்தான் போறீங்க. சோமு மச்சானும் பார்க்கத்தான் போறாரு, நானும் பார்க்கத்தான் போறேன். அது வரையிலும் அது ரகசியமாவே இருக்கட்டேன் சாமி. அப்படியானால் கட்ட காவியை சேர்ந்த கமண்டலத்தை சங்கர 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 எல்லோரும் உன்னை நல்லவன் என்றே கொண்டாட வேண்டுமடா எல்லோரும் உன்னை நல்லவன் என்றே கொண்டாட வேண்டுமடா தட்டி கொடுத்தாருமா அதோடவா நல்லவங்கன்னா யாரு அப்படின்னு கேட்டாரம்மா போய் பேசாதவங்க திருடாதவங்க அப்படின்னு சொன்னம்மா மாமா திருடறது தப்புதானேமா ஆமாண்டா என் கண்ணு பெரிய பாவம் அதனால்தான்மா திருடறவங்கெல்லாம் பட்டு விஷயத்து பண்ணுன்னு சொல்லிட்டேன் பையங்கள்லாம் கல்லுன்னு சிச்சிட்டாங்கம்மா
நீயம்மா திருடனவங்க சாகக்கூடாது திருந்தனுண்டா கண்ணு அப்படின்னு சொல்லு சொல்லுடா கண்ணு பாமா திருடி திருடி போயிட்டா அவரை திருந்த முடியுமா நீதான் சொல்லியிருக்கிய அதனாலதான்டா கண்ணு நீ இப்போல இருந்தே நல்ல பிள்ளைய வளரணும்னு சொல்றேன் என்னை அடிச்சா கூட நான் திருடவே மாட்டேன் ரவி நீ தங்க பிள்ளைடா பள்ளிக்கூடத்துல பையங்கள்லாம் அப்பா அப்பான்னு பேசுறாங்களே எனக்கு அப்பா இல்லையாமா இருக்காரடா என் கண்ணு செங்குனுக்கு போயிருக்காரு அங்க எதுக்கம்மா போயிருக்காரு சம்பாதிக்கடா என் கண்ணு வரும்போது பாரு நிறைய பணம் உனக்கு பட்டு செட்டு அம்மாவுக்கு பட்டு சேலை எல்லாம் கொண்டு வருவார் நானும் நல்லா படிச்சு பெரிய நான் அப்புறம் அப்பா மாதிரி நிறைய சம்பாதிப்பேன் இல்லையாம்மா ஆமாண்டா என் கண்ணு நிறைய சம்பாதிப்பேன் அப்போ நீ நகையெல்லாம் வாங்கி தரம்மா என் ராஜா அதுக்காக தானேடா தவம் இருக்கேன் ஆனா ஒண்ணு அப்பா மாதிரி உன்னை விட்டுட்டு எங்குனுக்கெல்லாம் போகவே மாட்டேன் என் கண்ணு ராஜா கர சங்கர சங்கர தம்போ சங்கர சங்கர தம்போ சங்கர 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 தம்போ நீர் திருவோடு ஏந்தியது இந்த திருப்பணிக்கு தானா கயத்தாலே கட்டி போட்டும் கண்ணீரை பார்க்கும் அது கண்களுக்கு திரை போட முடியவில்லையே உம்மால் சாதி இனத்திற்கு அவமானம் அவமானம் சாமி கண்ணீர்களை பார்ப்பதற்காகத்தானே காஷாயம் அணிந்தேன் கமண்டலத்தை கையில் எடுத்தேன் உங்கள் கூட்டத்திலே சேர்ந்து 4 வருட காலமாக நாய்ப்படாத பாடுபடுகிறேன் ஓய் சாது என்ன ஆபத்து எங்கள் பிழைப்பிற்கே ஆபத்து ஓய் சின்ன சாமியாரே நீர் இப்பொழுது எங்கள் கூட்டத்தை விட்டு விலகி விடுபடியாக உண்மையே பிரார்த்திக்கிறோம் ஆகா அதுவே எமக்கும் சாலை சிறந்தது நாம் சென்று வருகிறோம் தம்பி நல்லா வாசிக்கிறியா யா நீங்க கூட வாசிச்சீங்களா எனக்கு வாசிக்க தெரியாது உன்ன மாதிரி எனக்கு ஒரு பையன் இருக்கான் இதை எனக்கே கொடுத்துறியா நான் தரமாட்டேன் இது உங்க பள்ளிக்கூடத்துல பரிசா கொடுத்தது எங்க அப்பா எங்க ஊர்ல இருந்து வந்ததும் அவருக்கு இதை காட்டணும் வேணும்னா வாசிட்டு கொடுத்துருங்க யாராவ பிரம்மச்சாரி வீட்டுல வந்து பொம்பளை பேரை சொல்லி கூப்பிடுற சோம்பு வா வாப்பா நீ எப்ப ஜெயிலிருந்து வந்த உன் சம்சாரம் குழந்தை எல்லாம் சௌக்கியமா இருக்கா சௌக்கியமா இருக்காவா அவங்கள தேடிக்கிட்டு நான் வந்தேன் அவங்க வேற வீட்டுக்கு போய் வருஷம் நாளாச்சாப்பா சோமு உன் சம்சாரம் மகா உத்தமி வீட்டை காலி பண்ணினாலும் வாடகை பாக்கிய ஒன்னு அறியமா இன்னைக்கு வரையில அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கு தயவு செய்து அவங்க விலாசத்தை சொல்லுங்க அதான்ப்பா தல்லா குளத்துல பெருமாள் கோவில் தெருவில் தான் கூடியிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் சுவாமி என் அத்தான் வர இன்னும் 1 மாசம்தான் இருக்கு அவர் புது மனிதராக திரும்பி வந்து நாங்க புது வாழ்வு வாழ நீதான் அருள் செய்யணும் அம்மா மீனாட்சி உன்னதான் நம்பி இருக்கேன் மீனா மீனா அத்தான் மீனா அத்தான்
எத்தனை நாளைக்கு இந்த பிரிவு, எத்தனை நாளைக்கு இந்த வேதனைன்னு இப்பதான் கடவுளை கேட்டுக்கிட்டீங்க. நீங்க வந்துட்டீங்க, 6 வருஷம் முடி, இன்னும் 1 மாசம் இருக்கேன்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். அத்தா நீங்க விடுதலை ஆகி வந்துட்டீங்க. மீனா, மீனா, 6 வருஷத்துக்கு முன்னால பார்த்த அதே மீனாவா இருக்கிய? மீனா, நம்ம ரவி நல்லா இருக்கானா? இப்ப அவன் எங்க? பள்ளிக்கூடம் போயிருக்கான்டா, இப்ப வந்துடும். அத்தா நீங்க எப்பதான் விடுதலை ஆனீங்க? நான் நேத்து வந்தேன். நீ இந்த வீட்டுக்கு வந்தது தெரியாம பழைய வீட்டையெல்லாம் போய் தேடி பார்த்து. ஆமா அத்தா, அந்த சூழ்நிலையில நம்ம ரவிய நல்லவனா வளர்க்க தோது இல்லாம இருந்துச்சு. அதனாலதான் அந்த வீட்டை மாத்தி வேற தெருவுக்கே வந்துட்டேன். அத்தா நம்ம ரவிக்கு பொய் திருட்டுனா பிடிக்கவே பிடிக்காது. உத்தமமான பையன், பள்ளிக்கூடத்திலேயே அவனுக்கு நல்ல பேரு. நல்ல வேலை செஞ்ச மீனா, நல்ல வேலை செஞ்ச. நீ வீடை மாத்துறது நல்லதா போச்சு, இல்லாட்டி அவனும் என்ன போலவே வளர்ந்துருப்பான். மீனா, ரவி எந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறான் சொல்லி நான் போய் பார்த்துட்டு வரேன். அவன் வர்ற நேரம் தான் அத்தா, இப்ப வந்துடுவான். அதோ வந்துட்டான். நான் ரவிக்கு ஒரு பரிசு கொண்டுட்டு வந்திருக்கேன். அப்படியா ரவி? என்ன பரிசு அத்தா? ஒண்ணும் இல்ல, வச்சிருந்தேன். காட்டு. போனா போது. ரவி வா. என்ன தான் விளையாடுறீங்க? ரவி, யாரு வந்திருக்காங்க பாரு. அதோ அதோ அந்த கட்டிலுக்கு பின்னால் யாரும் வந்திருக்காங்க பாரு. யாராவது? யாரம்மா? இன்னும் தெரியலையா? இவர் தாண்டா உங்க அப்பாவா? இல்ல இல்ல, அப்பா இல்ல, உங்க அப்பாவுக்கு சிநேகிதே. ஏய் சோம, உன்னை எங்க எங்கடா போய் தேடுறது? கொஞ்சம் மெல்ல பேசுங்க ஐயா. வாங்க, வெளிய வாங்க. ஏமா, இவர் திருடுவாரா? போலீஸ்காரங்க வந்துட்டு போறாங்க. வாங்க, பாத்துட்டு போறாங்க. தெரிஞ்சவங்களா? சரி, சோறு போடவாமா. நீ போய் முகத்தை கழுவிட்டு வா. சரிம்மா. இந்த வீட்டுக்கு வந்துட்டியா நீ? முள்ள பேசுங்க ஐயா. சரி, தினசரி பியூட்டி ஸ்டேஷன் ஆஜராயி, பேர் கொடுத்துட்டு வரணும். சரி சரி. ஆமாடா, மறந்துடாத. இல்ல இல்ல, ஏண்டா நீ உள்ள பேசுங்க ஐயா. வர்ற ஐயா, வாங்கிச்சு. என்னதா? ஒண்ணும் இல்ல வீணா, நான் மாமூலா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போடணும், அதை சொல்லிட்டு போறேங்க. அவ்வளவுதானா? ஆமா, ஏன் தான் நம்ம ரவி கிட்ட நீங்க அப்பா இல்லைன்னு சொன்னீங்க? நீங்க வரணும், நம்ம ரவிய பார்த்து பார்த்து பூரிக்கணும். அவ உங்களை அப்பான்னு கூப்பிடணும். அந்த ஆனந்த காட்சியை கண்டு நான் மகிழணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் தான் மறந்துட்டீங்க? நீ என்ன காரணத்துக்காக வீட்டை மாத்தினியோ அதே காரணத்துக்காக தான் மீனா. என்னைக்கு அவன் என்ன அப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுல பெருமைப்படுறானோ அன்னைக்கு தான் நான் அவனுக்கு அப்பான்னு தெரியணும். அந்த காலம் சீக்கிரம் வரும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துரு மீனா. அதோ ரவி கூப்பிடுறான். போ ரவி. இந்த பாருடா கண்ண, இவர் ரொம்ப நல்லவர், நம்ம கூடவே இருக்க போறாரு. இவர்கிட்ட நீ ரொம்ப பிரியமா மரியாதையா நடந்துக்கணும். பிரியமா நம்ம கூட இருக்கணும். உங்க அப்பா சொல்லி அனுப்பிச்சிருக்காரடா. அப்பாவா? மாமா, எனக்கு ஒரு யோசனை வருதுமா. என்னடா கண்ணு? இத அனுப்பிச்சிருவோம்மா. எங்க? அப்பாவை கூட்டி வரதுக்குமா? அப்பா அவரா வந்துடுவாரு, நீ போய் இவரை சாப்பிட கூட்டிட்டு வா. சரிம்மா. யாவ் சாப்பிடுறாங்கய்யா? உங்களுக்கு இந்த மாதிரி பொண்ணு கிடைக்குமா? அதனால தானே நீங்க கேட்ட 5000 கொடுக்க சம்மதிச்சுட்டு சம்மதிச்சுட்டீங்க. ஆனா என் கைக்கு இன்னும் பணம் இல்லையே. பாத்துட்டீங்கல்ல, இப்ப வாது. ஓ, பாத்துட்டேன். அதுக்கு என்ன, இதோ வாங்கிக்கோங்க. இந்தாங்க, இது 5000 இருக்கு. நல்லா இனிக்குங்க. அப்போ நான் போய் முகூர்த்தம் வைக்கிறதுக்கு ஜோசியர் அனுப்புறேன். அப்ப நான் வரட்டுமா? அப்ப சாப்பாடு, கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாலே சம்மந்தி வீட்டுல சாப்பிடக்கூடாது. நீங்க போயிட்டு வாங்க. என்னங்க
அப்பா அம்மா இல்லாம அடைக்கலன்னு ஒரு பொண்ணு வந்தா அது ஒரு கிரைட் பைக்கிட்ட எத்தனை பாக்குறீங்க இங்க பாருங்க அது அழறது அதுதாப்புல ஜெயில இருக்கிற அந்த வெங்கம் பைய சங்கு ஓடியாந்து இவ்வளவு கட்டிக்க போறானா அப்படி வந்தாலும் இப்படி 5000 எண்ணி கொடுப்பானான் யார் அது ஏன் நிக்கிறீங்க வாங்க நீ போயிட்டு இல்ல ஐயா காரியாப்பட்டி பெரிய மைனர் நீங்க பணம் லேவாதேவி செய்யறதா கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் தான் இந்த ஊரே வளைச்சு போட்டிருக்கேன் இந்த பக்கத்துல இருக்கிறவங்க நகையெல்லாம் நம்ம இரும்புப்பட்டியில தான் இருக்கு ஏன்னா ஜனங்களுக்கு நம்ம கிட்ட அவ்வளவு நம்பிக்கை இந்த பாருங்க இந்த மூணு இரும்பு பொட்டி நிறைஞ்சு போச்சு அவ்வளவு தங்கமும் வைரமும் தான் இது போறாருன்னு புதுசா இரும்பு பொட்டிக்கு திண்டுகளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கேன் ஐயோ அங்கேயே உனக்கு வேற வாய் அப்படி ஆனா ஒண்ணு நான் நகை மேல கொடுக்கறத தவிர நிலத்து மேல ஒரு தம்பி கொடுக்கறது இல்ல அடாடா நம்ம எஸ்டேட் வச்சுல பணம் வாங்கலாம வந்திருக்கோம் அப்ப பரவாயில்லைங்க நாங்க வர்றோம் எல்லாம் புறப்பட்டீங்க பணம் முதல்ல நமக்கு நகை வேணுமே ஆமா நகைதான் அப்ப நாங்க வரோம் அப்ப நாங்க வரட்டுங்களா போங்க ஆள பாரு கிராப்பு புச்சு கோட்டு கண்ணாடி பெரம்பு வெட்டி பயக இப்படி பாக்குறீங்க இத்தனை வருடங்களாக இருளடைந்த சிறையிலே இருந்து கிடந்த என் கண்கள் இந்த அழகின் சிகரத்திலே உன் அலங்காரத்தை காணவும் திக்குமுக்காடுகின்றன மீனா போங்கத்தான் கேலி பண்றீங்க நஜந்தா மீனா என்னத்தா பூவா திரும்ப பத்தாயிரம் ரூபாய் பரிசடிச்சப்ப கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டதில்லை பழைய வாசனை இன்னும் போகலையாத்தா சும்மா ஒரு பேச்சுக்கு மீனா இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்கேன் கண்ணாடியில போய் பாரு கண்ணாடி எதுக்குத்தான் உங்க கண்கள்லயே பாக்குறேன் மீனா அத்தா மீனா அத்தா என்னடா கண்ணு இப்படி பாக்குற நீ தலையில பூ வச்சத பார்த்ததே இல்லம்மா நீங்க என்னமா விசேஷம் இன்னைக்கு இன்னைக்கு திருவிழாடா என் கண்ணு என்ன திருவிழாமா நம்ம மாரியம்மன் கோயில்ல மாரியம்மன் கோயில்லையா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அந்த பக்கமா தான் நான் வரேன் கூட்டமா இல்ல இன்னைக்கு இல்லடா நாளைக்கு நாளைக்கு திருவிழானா இன்னைக்கே பூ வச்சிருக்கியா இன்னைக்கு ராத்திரி சாமி நம்ம திருவழியே வரும் அப்ப நானும் சாமி பாக்கணுமா ஓ பாக்கலாம் இந்த போய் மிட்டாய் வாங்கி தின்னு போ என்னமா தெருவில் இருக்கிற முட்டாய் எல்லாம் வாங்கி தின்னு கூடாதுன்னு நீ தானே சொன்ன இப்ப நீயா வாங்கி தின்ன சொல்றியா அதுவா இன்னைக்கு திருவிழா பாரு அதனால பரவாயில்ல போய் சும்மா வாங்கி தின்னு சரிம்மா யா எந்திரியா அவள் அதிகிட்டு ஏன்னா சத்திரமா சாவடியா நல்லாலையா நீ எங்க அப்பாவுக்கு எப்படிதான் சேகமானியோ இல்லையா அங்க பாக்குற Thank you.
லட்சுமி, தங்கலட்சுமி, வெள்ளிய லட்சுமி. சாமி எங்க போச்சு? ஓம் தனலட்சுமி, தங்கலட்சுமி, வெள்ளிலட்சுமி இங்க எங்க வந்துச்சு? ஓம் தனலட்சுமி, வெள்ளிலட்சுமி, தங்கலட்சுமி, தாலி லட்சுமி, தனலட்சுமி. ஓம் 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 என்ன மேடலா? ஓம் பொட்டியெல்லாம் திறந்து கிடக்க. ஓம் கதவு கூட திறந்து கிடக்க. ஓம் நகையெல்லாம் திருட்டு போச்சா? ஓம் ஐயோ ஓம் போனா போதுங்க, நீங்க எந்திரிங்க. ஓம் பரவாயில்ல வாங்க. ஓம் ஐயோ வாங்கல வாங்க. மீனா, நர்மதா வர்க்ஷாப்ல வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரே மழையும் மோடமா இருக்கு, நாளைக்கு போலாமே அத்தா? மழையும் வெயிலையும் பார்த்தா நடக்குமா? நீயும் எத்தனை நாளைக்கு தான் உழைச்சி எனக்கு சாப்பாடு போடுவேன்? வர்ற மீனா. அம்மா, நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வரேம்மா. இரு ரவி, கொஞ்ச நாளை கடையை பார்த்துக்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ஆட்டுமா. சங்கரா சங்கரா சம்போ, எங்கேயும் காண்டேனே ஐயா, இந்த ஏழைக்கு நீ தரும் சோதனை பொய்யா. சங்கரா சங்கரா சம்போ. என்னப்பா சங்கரா? பௌதி புட்சாந்தேகி பகல். அம்மா அம்மா வெளியே போயிருக்கு. ஓஹோ, வீட்டிலே வேறு சீரத்தனங்கள் இல்லையோ பக்கு? ஒருத்தரம் இல்லை பக்கு. அம்மா எங்கே போயிருக்கிறது பக்கு? தண்ணி எடுக்க பக்கு. அப்போ அது வரையிலும் யாம் இங்கே வீட்டிருப்போ பகு. உன் அம்மாவை இந்த சாவு பார்க்க வேண்டும் மகனே. நான் நீ என்ன அப்பனே, இந்த உலகத்திலே உலாவக்கூடிய ஒவ்வொரு புழுப்பூச்சிகளும் இந்த சாதுவுக்கு செல்வ குழந்தைகளே. பகு பகு. அம்மா தாயே, பசி பொறுக்க முடியல, காலில்லாத நொண்டி, சம்பாதிக்க சக்தி இல்ல, எங்கிட்ட இருக்கிற காலனா வச்சுக்கிட்டு ரெண்டு இட்லி கொடு தம்பி. பாப்பா சங்கரா சம்பு மகாதேவா பகு. நீ நல்லா இருக்கணும் தம்பி பகு. மகனே அப்பனே அப்பனே அப்படி சொல்லு. எனக்கு இட்லி காசு தர்மம். நீ நொண்டியா கூடலாம். சாது சாது சாது. நீ டூப்பு சாது. அதுல ஒரு திருத்தம், வேஷம் என்னமோ டூப்பு தான், ஆனா லட்சியம் பெரியது. என்ன லட்சியம் மகனே? நான் அநேக பெண்களை சந்தித்து பேசி வருகிறேன், கடைசியாக உன் அம்மாவையே சந்திக்க வேண்டும் அப்பனே. என்னம்மா, எங்க அம்மாவையா? ஆமா. போலிச்சாமியாரே போயா இல்லையா? இரு, வயிறு அதிகமாக பசிக்குது, நாலு இட்லியை அவக்கென்று முழுங்கி விட்டு அப்புறம் கேள்விப்பையில மரியாதை சொன்ன கேட்க மாட்டேன். வேலை காலையில ஒரு தடவை சொன்ன, சும்மா திருப்பி திருப்பி சொல்ல முடியாது. மரியாதை வெளியில பொறியல போயிட்டு கூப்பிட்டுமா சார். ஐ சே யூ கெட் அவுட் சார். உங்ககிட்ட ஏதாவது ஒரு வேலை இருந்தா கொடுங்களேன். யாராவது கேடு சோமுவா போட வெளியே. உலக பெரியார் காந்தி தாயு சேர்ந்த கோவில் இல்லை, நல்ல மனிதரை நாடு போற்றும். ரவி படிக்கிறியாப்பா? அடட, எங்கயாப்ப இருந்த? அம்மா சாப்பிட வரல, நீ தேடிச்ச? ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பாக்க போயிருந்தப்பா. அம்மா எங்க? அம்மா வெளிய போயிருக்கு, இதோ வந்துட்டோம் இருங்க. எப்பதான் எனக்கு விடிவு காலம் வருமோ போ. அடட, வேலைக்காரிய கவலைப்படுறேங்க, தைரியமா இருங்க, உங்களுக்கு கட்டாய வேலை கிடைக்கும். இதோ புஸ்தகத்துல கூட போட்டிருக்கு. என்ன என்ன? நல்ல மனிதரை நாடு போற்றும், ஒழுக்கம் இருந்தால் வாழ்வு கிடைக்கும், குருடனுக்கு பிள்ளையானாலும் திருடனுக்கு பிள்ளையாகாதே, சூதினால் வாழ்வதிலும் சோற்றுக்கு இல்லாமல் சாவது மேல். வந்துட்டீங்களா மஞ்சள்? வேலா வேலான்னு அங்கு தெரிஞ்சிட்டு வந்திருக்காரு. சோறு போடுமா? வாங்க.
இன்னும் என்ன எல்லாரும் திருடேன்னு தான் நினைச்சிட்டு ஒரு வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மீனா, நாம ஒன்னு செய்யலாம். எங்கேயாவது வெளியூர் போயிடுவோம். அங்கேதான் என்ன யாருன்னே தெரியாது. ஏதாவது வேலை செஞ்சு நிம்மதியா பழைக்கலாம். வேற ஊருக்கு அதுக்கத்தான் நம்ம கிராமத்துக்கே போலாம். அங்க போனா உழைக்கிறதுக்கு வயல் இருக்கு, சௌக்கியமா இருக்கலாம். என்ன இருந்தாலும் கொண்டாங்குடுத்தான் இடம். சரி பாக்கலாம். எங்க அந்த திருட்டு பய? எங்கடா அந்த திருடன்? எங்க திருடன்? இந்த பாருங்கய்யா, இவன் திருடங்களின் திருடன், பக்கா திருடன். பொண்ணையும் மறைச்சு வச்சுட்டு நகைகளையும் ஒழிச்சு வச்சுட்டு நம்மளை எல்லாம் ஏச்ச பாக்குறான். முழு திருடா, கூட பிறந்த தங்கச்சியை திருட்டு பாய கொண்டாச்சின்னு விரட்டி விரட்டி அடிக்கடா. இப்ப என்னடா சொல்ற? உரத்தை எல்லாம் கொள்ளை அடிச்சு ஒரே ஏப்பம் விடவா பாக்குற? ஏண்டா ஒழுங்கா சொல்லிப்பிடு. அந்த பொண்ணு எங்க? பெண்டாட்டிக்கு அந்த ஒரே ஒரு நகை தான் ராமண்ண, அத மட்டுமாவது கொடுத்துரு. என்னடா எல்லாத்துக்கும் ஓமா? ஒழுங்கா கொடுத்துரு, இல்ல போலீஸ்ல சொல்லி உன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன். ஐயா, அவரு தொந்தரவு பண்ணாதீங்க. நேத்து திருட்டு போனதுல இருந்து அவருக்கு பேச்சே வரலீங்க, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. கரதாமா, உங்க முகத்துக்காக போறோம். வாங்கய்யா, நாளைக்கு வந்துடுவான். ஒழுங்கா நகை நட்டலாம் வந்து சேரணும். என் பணம் ஞாபகம். போங்கய்யா, போங்கய்யா. அக்கா, சிவகாமி அக்கா. என்ன மீனா? அக்கா, நீதான் என் மகனை காப்பாத்தணும். காய்ச்சல் கொதிக்குது, வாய்ப்புலப்பத்தோட படுத்த படுக்கையா கிடக்குறான். உடனே மருந்து கொடுக்காட்டி ஆபத்துன்னு டாக்டர் சொல்றாரு. கையில ஒரு காசு இல்ல, நீதான் உதவி செய்யணும் அக்கா. ஐயோ பாவம், இன்னைக்குங்க என் கையில கூட பணம் இல்லையாமா. அப்படி சொல்லாதக்கா, கேட்காதவங்க பாக்கி கிடையாது. எல்லாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீதான் என் செல்வத்தை காப்பாத்தணும் அக்கா. சரி மீனா, கவலைப்படாத. எங்க வீட்டுக்காரர் வரட்டும், உனக்கு எப்படி பணம் வாங்கி கொடுக்குறேன். நீ நல்லா இருப்ப அக்கா. அதுக்குள்ள நான் போய் என் மகனை பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா இப்ப வந்துடும்பா, பேசாம தூங்கு. மருந்து எங்க மீனா? நான் அப்போதே சொன்னேனே, கேட்டாயா? பானைக்குள்ளே யானை புகுந்தாலும் புகுந்துவிடும் மீனா, ஆனால் நீ நினைப்பதுதான் நடக்காது. உன் புருஷன் கேடி, மன கடனை திருப்பிக் கொடுக்க வகையற்றவள் நீ. காதலிருந்த ஊசி கூட உனக்கு கடனாக கொடுக்க மாட்டார்கள். சரி, இப்போது மருந்து வாங்க, பணம் தானே வேண்டும். இதோ போனது வந்து விடுகிறேன். எங்கே போகிறீர்கள்? என்னை தடுக்காதே மீனா, ஒரே நிமிஷத்தில் கொண்டு வந்து விடுவீர்கள். ஆனால் திரும்பவும் பழைய இருளடைந்த நாட்களுக்கு தான் நான் போக வேண்டும். ஐயோ மீனா, மறுபடியும் என்னை குழப்பாதே. இப்போது நமக்கு தேவையெல்லாம் பணம், பணம். என் மீனானே, நீங்கள் போகக்கூடாது. சிவகாமி அக்காலிடம் பணம் கேட்டு வீட்டுக்காரர் வந்ததும் வாங்கி தருவதாக சொல்லி இருக்கிறார். நான் காலில் விழுந்தாவது வாங்கி வந்து விடுகிறேன். நீங்கள் குழந்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உட்கருங்கள். பேதை உளறி விட்டு போகிறாள். உனக்கு என்ன பணமா கிடைக்க போகிறது? தேவையில்லாத செலவுக்கெல்லாம் திருடியாகப்பட்டேன். அருமை குழந்தையின் உயிருக்காக நான் ஏன் திருடக்கூடாது? ஆமா, இப்போது உனக்கு தேவையானதெல்லாம் பணம். புறப்படு. மீனாக்கா, மீனாக்கா. வாமா. அக்கா இல்ல, ரவிக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போகலாம்னு வந்தேன். ரவிக்கு பரவாயில்லம்மா, இப்ப தூங்குறான். தங்கச்சி, மீனா வெளியே போயிருக்கு, இப்ப வந்துடும். அது வரைக்கும் நீ தம்பியை பாத்துக்கிறியா? நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். நல்லதுங்க, பாத்துக்கிறேன். எங்க மருந்து வாங்க போயிருக்காருக்கா? போய்விட்டாரா? திரும்ப. ஐயோ லட்சுமி, கொஞ்சம் குழந்தை பாத்துக்கோ, நான் இதோ வரேன்.
என்னை மன்னித்து விடு, என் மகன் சாகு கிடக்கிறான். சாகட்டும், நீங்கள் திருடி அவனை காப்பாற்றுவதை விட அவன் சாவது எவ்வளவோ மேல். போதும் மீனா, போதும். அவனை நான் சாக விட மாட்டேன். ஏதாவது கூலி வேலை செய்தாவது பணம் கொண்டு வருகிறேன். என்னை தடுக்காதே மீனா. நம் ரவி மீது ஆணையாக இனிமேல் உன் கணவன் திருடவே மாட்டான். போ, தந்தை பார்த்துக்கொள். இந்த பரிசு உங்களுக்கு தானே? ஆமையா, என் பரிசு தான், என் பரிசு தான். இது எப்படி கிடைச்சது? அதை விட்டுறிஞ்சிட்டு ஓடணும். ரொம்ப நல்லவன். இந்த 100 ரூபாய் வேண்டாம் ஐயா, வேண்டாம். என்னையா, நான் பணம் கொடுக்குறேன், நீ அழுவ? ஐயா, எனக்கு பணம் வேண்டாம். தயவு செஞ்சு ஒரு வேலை இருந்தா கொடுங்க. வேலை தானே, நான் கண்டிப்பா தரேன். இப்ப அம்மா, நீதானே இருக்க கூடாது. நம்ம வீட்டுல வச்சிருந்தோம், அப்ப வந்து நம்ம தானே மாத்திட்டு வரு. பயப்படாத, நான் கண்டு அவன் அத்தா. அவன் என்ன திருடன்னு சொன்னதுக்காக நான் வருத்தப்படல மீனா. ஆனா இந்த திருடன் தான் அவனுடைய அப்பன்னு தெரிஞ்ச அவன் மனசு எவ்வளவு வேதனைப்படும், அதை என்னால தாங்க முடியல மீனா. இல்ல அத்தா, அவன் உங்களை அப்பான்னு தெரிஞ்சுக்கிறப்போ நீங்க தங்கமானவர்னு பேர் எடுத்துடுவீங்க, நம்ம ரவி பூரிச்சு போயிடுவான். உண்மையாவே மீனா, நான் இனிமே திருடன் இல்லைன்னு என் மகன் தெரிஞ்சுக்குவானா? நிச்சயமா, நீங்க கவலைப்படாதீங்க. அவ்வளவு போதும் மீனா, எனக்கு அவ்வளவு போதும். மீனா, பணம் கொண்டுட்டு வந்திருக்கேன், மருந்து வாங்கிட்டு வா. ஐயோ, 100 ரூபாய் அத்தா, மறுபடியும் அந்த பாவத்தை செஞ்சுட்டீங்களா? இது எங்க திருடி நீங்க? ஐயோ, இது நான் திருடல மீனா. இன்னும் ஏன் போய் சொல்றீங்க? நான் போய் சொல்லல மீனா, உண்மையாதான் சொல்றேன். எவனும் ஒருத்த பரிசை திருடி என் மேல விட்டுறிஞ்சிட்டு போனா, நான் அந்த பரிசை எடுத்து அதோட சொந்தக்காரர்கிட்ட கொடுத்தேன். அவர் என் மேல சந்தோஷப்பட்டு இந்த 100 ரூபாய் எனக்கு எனாமா கொடுத்தாரு மீனா. நான் சொல்றதை நம்பு மீனா, நான் சொல்றதை நம்பு. நம்பிக்கையின் முனையிலிருந்துதான் நான் பாடுபட்டேன். ஆதியிலிருந்து நீங்கள் திருந்த வேண்டும் என்று சொல்ல முடியாத தொல்லைகளை எல்லாம் அனுபவித்து மீனா, பிறந்த வீட்டை மறந்தேன், உற்றார் உறவினரை எல்லாம் ஒதுக்கினேன், வெளியே தலை நீட்டினான், இந்நான் மனைவி என்று சொல்லி அதனால் உங்களுக்கு ஏற்றி வருமே என்று மூலையிலேயே முடங்கி கிடந்தேன். அத்தா, பெற்ற மகனே செத்தாலும் பரவாயில்லை என்று உங்களை இழுத்து வந்தேனே, அது கூடவா உங்கள் கண்களை திறக்க முடியாமல் போய்விட்டது? என் முயற்சிக்கெல்லாம் முடிவு தோல்விடானா? அம்மா, அம்மா, ரவி, ரவி, இவர அத்தா அத்தான்னு சொல்றியம்மா, எங்க அப்பா எங்கேம்மா? இவர் யாரு? இவர் தான்டா உங்க அப்பா. இவர் எங்க அப்பாவா? எங்க அப்பா ஊர்ல இருக்காருன்னு சொன்னியம்மா. அம்மா போய் சொன்னேன்டா, இவர் தான்டா இந்த பாவிக்கு கடவுள், உனக்கு அப்பா. அம்மா, என்ன போய் சொல்லக்கூடாது, போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிட்டியம்மா. ஆமாண்டா கண்ணு, உத்தவமானவர் உன் அப்பான்னு காட்ட ஆசைப்பட்டேன்டா. ஒரு காலத்திலே நான் ஊரறிந்து திருடனாகத்தான் இருந்தேன், ஆனால் இப்போது திருந்து விட்டேனடா. நான் கடைசியாக திருடியது உன்னிடம் தானடா, என்னை மன்னித்து விடலா? என் கண்ணே, என் மன்னித்து. பெற்ற மகனிடமிருந்தே திருடும் தீவினை செயலியமா செய்தீர்கள். ஐயோ,
ஐயோ மீனா, என் வார்த்தையை நீயும் நம்ப மாட்டாயா? நான் திருடன் இல்லை மீனா, இன்று உன் கணவன் திருடன் இல்லை. ஐயோ கடவுளே, நான் திருடனுடைய மகனா? ஐயோ நான் திருடனுடைய மகனா? இல்லையடா கண்ணே, இல்லை. உன் அப்பன் திருடன் இல்லை. நீ அவனை அறிந்து கொண்டது முதல் அவன் திருந்தி விட்டவனடா. அவன் திருடன் இல்லை. என் வார்த்தையை நம்புடா கண்ணே, என் வார்த்தையை நம்பு. முடியாது. மீனா நீ வா, மீனா வந்து சொல் மீனா, என் வார்த்தையை நம்பும்படி சொல் மீனா. மீனா மீனா, நம்புவதற்கு நீ என்ன இருக்கிறது? நாளெல்லாம் ஊராரின் வசைக்காயாக்கி விட்டீர்களே. விதியை நினைத்தவன் மருந்துவதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? அழு அழு, உன் விழிகளிலே ரத்தம் கொட்டும் வரை அழு. நீ அழுது துடிக்கத்தாலடா நான் உன்னை அழுது அழுது பெற்றேன். ஐயோ மீனா, மீனா மீனா, உலகம் என்னை பார்த்து சிரிக்கிறது, நீங்கள் அழுகிறீர்கள். இன்னும் நான் திருடன் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். மீனா, நீ நம்புவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் சொல் மீனா, நான் என்ன செய்ய வேண்டும்? இதோ இதோ பார் மீனா, நான் சத்தியம் செய்கிறேன். சத்தியமாக நான் திருந்தி விட்டவன், நான் திருந்தி விட்டவன். மீனா என்னை நம்பு, மீனா என்னை நம்பு. மீனா நம்புவதா? நம்பு நம்பு என்று சொல்லிவிட்டுத்தான் என்னை தவிக்க விட்டு 6 வருடங்கள் சிறை சென்றீர்கள். நம்பும்படி சொல்லிவிட்டுத்தான் பெற்ற மகனிடமிருந்தே திருடும் பாதக செயலியும் செய்தீர்கள். நீ உங்களை நம்புவதா, உங்கள் கைகளை நம்புவதா? என்னை நம்பினாலும் என் கையை நம்ப முடியாதுதான். திருடி திருடி பழகி போல இந்த கை திருந்தாதுதான். அன்னமிட்ட வீட்டில் கண்ண வைத்த கை, எண்ணத்தவர் மனம் பதிபதைக்கு அவர்கள் பொன்னையும் பொருளையும் கொள்ளையடித்த கை, பத்திரி பெண்களின் மனதை துருதுருக்க செய்த கையிடு மீனா. பாவம் செய்யும் கண்களையும் பாதகம் புரியும் கரங்களையும் ஏறி எந்த பொன்மொழியை செயலாக்குகிறேன். என் குல கொழுந்து, நான் பெற்ற செல்வம், அவரிடமே நான் செய்த தீவிரக்காக இந்த கை தீயில் வேகட்டும். இந்த கை தீயில் வேகட்டும். ஐயோ அத்தா, வேண்டாம், கையை எடுங்கள் அத்தா. அத்தா கையை எடுங்கள் அத்தா. தடுக்காதே மீனா, என் கை வேகட்டும். அப்போதுதான் நான் திருந்தி விட்டவன் என்று நீ நம்புவாய். நான் நம்புகிறேன் அத்தா, நான் நம்புகிறேன். ஐயோ ஐயோ, கை போய்விட்டது. திருடம் கூட இருக்கிறவனுக்கு திருட்டு பூஜை தாண்டா வரும். போடா வழியா. நல்லா தேடி பார்த்தியா? பார்த்தாச்சு. எங்க போனா ரவி? எங்க போற? எந்த மகராஜி பெத்தபடி எப்படி விழுந்து கிடக்கானே? உடம்பெல்லாம் கொதிக்குது. உங்க அம்மாட்டே கொண்டு போய் விடுறோம், பயப்படாதப்பா. ஐயா, உன் வீடு எங்க இருக்கு? எங்க வீடு அங்க நான் போக மாட்டேன். அங்க திருடு இருக்கும். அங்க போக வேண்டாம்ப்பா, எங்க வீட்லயே இருந்துக்கலாம். தூங்குடா கண்ணு. ஆமா ஆமா, அங்க திருடு நீ போவானா? இங்கே தூங்கு, தூங்கு, பேசாம தூங்கு. மீனா மீனா, அழாது மீனா. நான் போய் எப்படியாவது ரவியை தேடி கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்தேன். என் மகன் இல்லாத இந்த வீட்டுல
என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் உங்க கூட வரேன். வேண்டாம் மீனா வேண்டாம். நாம ரெண்டு பேருமே வெளியே போயிருக்கும் போது ரவி இங்க வந்தானா? ஆமா அத்தா, வந்தாலும் வருவான். நான் இங்கே இருக்கேன், நீங்க போய் சீக்கிரம் தேடி கூட்டிட்டு வாங்க. சரி நினைச்சுக்கோ, அப்பன் திருடன் அவங்கிட்ட கூட இருக்காம இந்த ஹரிச்சந்திர மகாராஜா வந்திருக்காருடி, சின்னாரம் தேடி வந்திருக்காரு. எங்க அம்மாவும் அந்த திருடனோட இருக்க கூடாது. பாத்தாத்தா இங்க கூட்டி வந்துருவோம். சரி கூட்டி வரலாம், நீ படுத்துக்க, அப்புறம் போகலாம். நீ படுத்துக்கப்பா, நீ படுத்துக்கப்பா, போறோம். கண்ணு போயிருந்த அம்மாவ தவிக்க விட்டுட்டு அப்படிடா கண்ணு போனேன். கோச்சிவாதம்மா, திருடன் கூட இருக்கு, என்னால முடியுமோ? திருடன் இன்னொரு தடவை சொல்லாதே, அவர் உங்க அப்பாடா. அத நினைச்சாதாமோ என்னால தாங்க முடியல. அவர் நல்லவரா திருந்திட்டாருதா? நீ வேண்டா பாரு, இனிமே அவர் எப்படி நடந்துக்கிறாருன்னு. அவருக்காக நீ ஏத்துக்கிட்டு பேசுற, இப்போ உன் பேச்சு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலாம். மாமா சொல்றத கேளுமா, இனிமே நீ இந்த ஆளோட இருக்காத, நான் நல்ல ஆளுங்களோட இருக்க, நீயும் அங்க வந்துடுமா? உங்க அப்பா அவர் தான் திருடராஜா. அப்படி எல்லாம் சொல்லாதடா, நம்ம விட்டா அவருக்கு வேற யாருடா கதி? பெற்ற தாயும் தந்தையும் தான் மகனுக்கு தெய்வம், அதை மறந்து நீ அப்பாவையே தூஷிக்கிறியே. நானுமா பாவம் செய்ய? இந்த உலகத்துல எனக்கு அவர் தான் தெய்வம். ரவி வாமா, ரவி வாமா, சொல்றத கேளுப்பா. வாமா ரவி, ரவி நான் சொல்றத கேளு. வாமா கண்ணு, வாமா சொல்றத கேளு. ரவி வாமா, ரவி 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 ரவி, ஐயா பையன் எங்கிட்ட இருக்கா? நீங்க அங்க போக வேணாம் ஐயா. என் மகன், என் மகன். ஆமா உங்க பையன் தான். எங்க போவா? உங்களை தேடி தன்னால ஒரு நாளைக்கு வருவான் ஐயா. நானே கூட்டிட்டு வந்து விடுறேன் ஐயா. ஐயா என் மகன் இல்லாம என்னால அரை நிமிஷம் கூட இருக்க முடியாது. அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா, பையன் ஏதோ மிரண்டிருக்கான். இந்த நேரம் பிஞ்சு உள்ள நொந்து போனா பையனுக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும் வரும். நீங்க நிம்மதியா இருக்கம்மா. உங்க மாதிரிதாம ஏன் சப்தாரம் அவன கண்ணு கருத்தமா பாத்துக்கிட்டு இருக்காமா? தாத்தா தாத்தா வாங்க தாத்தா. பையன் கூப்பிடுறான், நான் வரேன். நீங்க எங்க இருக்கீங்க? புதூர்ல சின்ன நாலா நம்பர் தந்துட்டு சொன்னா சரி, நான் வரட்டுங்களா? நான் சண்டாள், நான் சண்டாள. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அத்தா. கடவுள் புண்ணியத்துல நம்ம ரவி உயிரோட இருக்கானே, அதுவே போதும். ஐயா ஐயா, இங்க சோமங்கிறது யாருங்க? யாரா? வேங்கட பசுபதி ஐயா. உங்களுக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு, உங்களை கையோட அழைச்சிட சொன்னாரு. வர்றீங்களா? வர்றப்பா வர்றேன். மீரா எனக்கு வேலை கிடைச்சிட்டு, எனக்கு வேலை கிடைச்சிட்டு. இந்த நல்ல செய்தியை கேட்க நம்ம ரவி இல்லையே. அத்தா சீக்கிரம் போயிட்டு வந்து வர மீனா. எல்லாம் சரியா தான் இருக்கு. சேலை தான் ஒண்ணு காணும். எங்கடா போச்சு சேலை? ஒண்ணுதானுங்களே, அது ஆத்து தண்ணியில அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. என்னடா தம்பி நம்ம கிட்டே கணக்கு பண்ற? ஒழுங்கா சேலை வந்து சேரணும். ஆமா என்ன ஆலையா நீங்க, ஆத்து தண்ணியில அடிச்சிட்டு போன சேலை இங்க எப்படி வரும்? டேய் குட்டி சாத்தான், என்ன நாக்கு ரொம்ப நீளுது, உதச்சினாலும் தெரியும். என்ன கலாட்டாங்க? ஒண்ணு இல்லம்மா, சேலை அமைக்கிக்கிட்டான். இல்லக்கா, ஆத்து தண்ணியில அடிச்சிட்டு போயிடுச்சுன்னு தாத்தா சொல்றாரு, இந்த ஆளு என்னமா சொல்றாரு? இதுக்கு தானே இந்த கலாட்ட? ஒரு சேலை தானே போனா போகுது. நீ போயிட்டு வச்சின்னா? சரி போயிட்டு வா தம்பி. போயிட்டு கத்திரி இதெல்லாம் எடுத்துவே. கன்னியாகுமரி கைரேகை ஆலயம் முக மதுரை வகு. கைரேகை கைரேகை 30 வயதுக்குட்பட்ட கல்யாணமான பத்தினிகளுக்கு மட்டும் இனமாக கை பார்த்து ஜோசியம் சொல்லப்படும். எச்சரிக்கை எச்சரிக்கை, ஆண்கள் வாசனை கூடாது, கன்னி பெண்கள் பால் வைக்க கூடாது, கிழவி தலையாட்ட கூடாது, இலையில தலை காட்ட கூடாது. இப்படிக்கு ஹரிக்கார ஜோதிடர் மகாராஜா ஸ்ரீ சங்கரானந்தர். சாமி பகு சாமி. யாரது? பெண் குரல் தானே? ஆண்மகன் இல்லையே? பொண்ணுதான் சாமி. கிழவி இல்லையே?
கன்னி பெண் இல்லையே? இல்ல சாமி. 30 வயதுக்குட்பட்ட கல்யாணமான பத்தினி தெய்வம் தானே? ஆமா சாமி. உங்க கண்ணை திறந்து எனக்கு கொஞ்சம் ஜோசியம் சொல்லுங்களேன். நந்து நந்து யாம் சொல்லுவோம். யாரு நீயா? பக்கு. ஏன் சாமி பயப்படுறீங்க? கன்னி பெண்ணாக இருந்து கொண்டு கல்யாணம் ஆகிவிட்டது என்று போய் சொல்லலாமா? அட ராமா போய்விடு. பக்கு. நீங்க ஜோசியம் சொல்லலைன்னா நான் போக மாட்டேன். நான் கல்யாணம் ஆனவளேதான். கல்யாணம் ஆகிவிட்டதா? நந்து நந்து யாம் பிழைத்தோம். கணவனுடைய பெயர் யாதோ? சங்கர். சங்கர். ஓ சங்கர். அவனுக்கு சொந்த ஊர் யாதோ? சின்னாளப்பட்டி. சின்னாளப்பட்டி. பக்கு பக்கு. ஆஹா சிவா பரமசிவம் வைகுண்ட வாசா அம்மை போய் பேசுகிறதே, சக்திக்கு கோம் வந்து விட்டது, போய்விடு. அடக்கு 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 அடக்கு. சாமி 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 என்ன மன்னிக்கணும். நீங்க சொன்னதெல்லாம் நிசந்தான். சங்கர் எனக்கு தாலி கட்டலைனாலும் நான் அவரைத்தான் புருஷரா மதிச்சிருக்கேன். அவரை தேடிக்கிட்டு தான் அலைகிறேன். எப்படியாவது என் கைய பார்த்து அவர் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டேங்க. உங்க கால வேணாலும் விடறேன். முடியவே முடியாது, முடியவே முடியாது. கன்னி பெண்கள் முகத்தில் விழிக்க மாட்டார் இந்த ஜோதிட மகாராஜா. நீங்க சொல்லலைன்னா நான் இங்கிருந்து போகவே முடியாது. சாமி என்ன காப்பாத்துங்க. யார் நீயா? எங்க வந்த? எப்படி வந்த? என்ன வந்த? நான் அது பாவிங்க வரத்திட்டு வர்றாங்க. அந்த பொண்ணு இந்த கடைக்குள்ள போகட்டா. என் கண்ணால பாத்தண்டா. ஐசா கில்லாடி பொண்ணு பின்னாண்டா பாத்து நினைக்கிற வாடா உள்ள. சண்டாளுங்க பின்னாலே வந்துட்டாங்க. தாய் ஒருத்தருக்கிட்டே சொல்லாம ஓடி வந்து இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. ஒழுங்கா வீட்டுக்கு வந்துரு. ஆமா உன் வீட்டுக்கு நான் ஏன் வரணும்? என் சங்கரத்தான காட்டுறேன்னு சொல்லி கூட்டி வந்துட்டு ஏமாத்தவா பாக்குறேன். என்னடா பையன்கால் சாமி இவன் பொஞ்சாதிங்க. பொஞ்சாதியா? அட பாவி பொஞ்சாதிங்கிறிய. உன் வாய் அழுகிடு. பொறு பொறு சாமி. இவளுக்கு கொஞ்ச நாளா பைத்தியங்க. ஊட்ட விட்டு விட்டு ஓடி வந்துடுறா. ஏன் சாமி இந்த பைத்தியத்துக்கு உங்ககிட்ட ஏதாவது வைத்தியம் இருக்குதா? ஏண்டா பையன்கள் என்னிடத்துல ஆடம் நடத்துறீங்க? ஏண்டா அந்த அம்மையை விட்டு விலகுறீங்களா இல்ல ஆஞ்சனையும் போல சாவுட்டுமா? டேய் கத்திரி. என்னடா சாமியாரு அம்மாவாசை சோறு குடிச்சு என்னடா சர்தாம் வாடி? யார் இந்த சுகுணா? அவதான் என் மாம மவ, என் முற பொண்ணு. அவ எனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். நான் அவளுக்காக பிறந்திருக்கிறேன். அந்த திருட்டு பய தாம் கொண்டாட்டின் சொல்லி கூட்டிட்டு போறானே பாமா. என்ன அவ உங்க முற பொண்ணா? அப்ப ஏன் இது வரைக்கும் நீங்க அவளை கல்யாணம் செய்துக்கல? அது எப்படி பாமா முடியும்? நான் இன்னும் மீனால கண்டுபிடிக்கல. அவ சந்தோஷமா இருக்கிறத கண்ணால பாக்குற வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லன்னு சாமி முன்னால சத்தியம் பண்ணிருக்கிறேன். நான் அவளுக்காக எவ்வளவு பாடுபடுறேங்கிறது உனக்கு தெரியாதா? அப்படியா சங்கர்? இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. கவலைப்படாதீங்க. சுகுணாவை எப்படியாவது கொண்டு வந்து உங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறது என் பொறுப்பு. பாமா என்ன மன்னிச்சிரும்மா. உன்ன கூட அந்த திருட்டு பயலங்களோட சேர்த்து நான் சந்தேகப்பட்டேன். என்ன மன்னிச்சிரு மாமா. உனக்கு இவ்வளவு கள்ளமில்லா உள்ளம் தெரியுமா? உங்க தியாகத்துக்கு முன்னாடி நான் ஏமாத்தம். சங்கர் பயப்படாதீங்க. சுகுணாவை எப்படியாவது விடுதலை செய்யறது என் பொறுப்பு. ஆனா நீங்க நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மறந்துடாதீங்க. மாமா நீங்க கூட ஒரு தடவை அதையெல்லாம் மறந்துட்டு நான் இப்போ உங்ககிட்ட கொடுக்கறாங்க பண்ணிட்டு வரலையா? சோமு இந்த 7500 ரூபாய் இருக்கு. நம்ம பால் பண்ண ராமச்சந்திரையத்த பத்திரமா கொடுத்துட்டு வா. சரி. சோமு சொல்ல மறந்துட்டேன். நம்ம வாட்ச்மேன் வரதப்பனுக்கு வயிற்று வலியா, லீவ் லெட்டர் அனுப்பிச்சிருக்கான். அதனால நீ ஒரு 4 நாளைக்கு நைட் ஊட்டி பாத்துக்க. சரி. சோமு
வேஷம் புதுசா இருக்கு, ஆளும் புதுசுதான். நம்ம பிளேடை காட்டி கொடுத்ததும் இல்லாம கோர்ட்ல சாட்சி பேர் சொல்ல போறியாமே. உன்னுடைய வாக்கு மூலத்துலதான் தப்பிக்கணும். ஜாக்கிரதை, சும்மா மிரட்டாது. என் உயிரே போறதா இருந்தாலும் நான் போய் சாட்சி சொல்ல மாட்டேன். மாட்டேன். என்ன யாரும் தெரியுது உனக்கு? நல்லா தெரியும். அக்கிரமங்களுக்கு ஆசான், திருடர்களுக்கு தலைவர். அதையெல்லாம் மறந்து எத்தனையோ நாளாச்சு. என் வாழ்க்கைக்கு வழிகாட்டி அன்பும் கருணையும் ஒருங்கே அமைந்த உத்தமர் இந்த பேங்கர். அவருக்கு விரோதமாக நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். நீ போகலாம். சவுக்கால அடிச்சு அடிச்சு என் கை ஓஞ்சி போச்சு. வெட்டி இருக்கிற இடத்த அந்த பய சொல்லவே மாட்டேங்கிறான் மாஸ்டர். அப்படியா சங்கதி? நானே பார்க்கிறேன் திமிரை. சோமு, புறவனை ஏமாற்ற குள்ளநரியின் கதையாக இருக்கிறது உன் வேலை. கற்ற வித்தை என்னிடமா காட்டுகிறாய்? வேண்டாமடா, அந்த பெட்டியை எங்கே மறைத்து வைத்திருக்கிறாய்? உண்மையை சொல். உண்மையை சொல்ல வேண்டுமா? உனக்கு கூட உண்மைதாக உண்டாகிவிட்டதா? அடுத்தவன் சொத்தை அபகரித்தாது கையை விட்டு நழுவுகிறதே என கொதிக்கிறாயே. பாடுபட்டு சேர்த்த அந்த மனிதன் அதை பறிகொடுக்கும் போது எப்படி துடித்திருப்பான்? அதை நினைத்து பார்க்க உன்னால் முடியவில்லை. உன் உபதேசம் எனக்கு தேவையில்லை. அந்த பெட்டி இருக்கும் இடம் இப்போது எனக்கு தெரிய வேண்டும். அது மட்டும் இந்த ஜென்மத்தில் நடவாத காரியம். நான் உயிரோடு இருந்தால் அப்பெட்டியை உரியவனிடம் நான் சேர்ப்பேன். இல்லை, உயிரை விடுவதில் நான் பெருமை கொடுவேன். உன்மத்தம் பிடித்தவனே, அடிபட்ட வேதனையால் மதிகலங்கி போயிருக்கிறாய். பழைய தோழமையை நினைத்து இன்னும் உனக்கு 2 மணி நேரம் அவகாசம் தருகிறேன். அதற்குள் உன் புத்தியை சரிப்படுத்திக் கொள். இல்லை பாட்டி, பாட்டி பலத்திரம் பாட்டி ஆத்து தண்ணீர் ஆச்சுக்கிட்டு போச்சுன்னாரு. இருக்கு எங்க போறா திருடங்களாவா இருக்கணும். தாத்தா திருடன் இல்லப்பா, எப்படியோ தவறி இருக்குடா கண்ணு. நீயும் எங்க அம்மா மாதிரி புஷன் யோசிச்சுக்கிட்டு பேசுறியா? இரு இரு, முதல்ல இந்த சேலைய அந்த அக்காட்ட குடுத்துட்டு வந்து தாத்தாவை பேசிக்கிறோம். அடைய ரவி, ரவி அடைய புள்ளைய. சோமு, இப்போதாவது உன்னுடைய புத்தி தெளிவடைந்து விட்டதா? தெளிந்த புத்தியோடு தான் உன்னை எதிர்த்து நிற்கிறேன். இனியும் அந்த பெட்டி உன் கைக்கு கிடைத்து விடும் என்று வீண் கனவு காணாதே. உன் உயிர் ஊசலாடுகிறது. மறுபடியும் எச்சரிக்கிறேன். அக்கா, 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 அக்கா. வீணாக மீண்டும் என் கோபத்தை கிளப்பாதே. திரிந்து விடு, திரிந்து விடு, திரிந்து விடு.
திருண்டு விட்டவன் தான். என் ஒவ்வொரு தீவனையின் போதும் தீயிலே விழுந்த புழுவாக துடி துடித்தாளே என் அன்பு மனைவி மீனாள். அவள் விழியில் இருந்து வழிந்த முத்து கண்ணீர் எங்கோ என்னை திருத்தி விட்டது. ஒளியிழந்த குருடனாக திரிந்த எனக்கு விழிதந்தாள் அந்த உத்தமி. அவள் வழி தவறமாட்டேன் என்று என் மகளிடமிருந்தே திருடி அவள் என்னை அப்பால் என்று அழைக்கும் பாக்கியத்தை இழந்தேனோ அங்கே நான் துன்பத்தின் எல்லையை அடைந்து விட்டேன். இனி எவரும் என்னை அதோ திருடன் சோமு என்று சுட்டிக்காட்டும் இழிநிலைக்கு ஆளாகவே மாட்டேன். எனக்கு தர வேண்டிய பணத்தை தராம பேசம் ஐயா பணம் தரலன்னு கோர்ட்டு போயா? ஓம்கா 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 வா உன்னை கோர்ட்டுல கவனிக்கிறேன். ஓம்கா போயா போங்கயா பைஜா கேளுங்க ஓம்கா ஓம்கா ராஜன் உடலை துடைப்பாய். இன்னும் சிறிது நேரத்தில் என்னை கொண்டு போடுவாய். ஆனால் அதற்கு முன் உனக்கும் உன் கைக்கருவிகளாக இருக்கும் இந்த ஏழை நண்பர்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். வேண்டாம் இந்த திருட்டு தொழில். சமூகத்தையே நாசமாக்கும் இந்த சண்டான தொழில் வேண்டவே வேண்டாம். உங்களிலே சிலர் ஊதாரிகளாக வாழ உலகிலே ஐயோ திருடன் என்ற திகில் வேண்டவே வேண்டாம். உண்மத்தனை ஊராரின் உழைப்பை அபகரிப்பவரே, உன் சவுக்கார் என்னை சித்திரவதை செய்கிறாயே, இது எனக்கு வேதனை தரவில்லை. ஆனால் இக்குழுவை காட்சியை காண என் மனைவியும் மகனும் இங்கு இல்லையே என்று நான் வருந்துகிறேன். நான் திருந்தி விட்டவன் என்பதை தெரிந்து கொள்ள, சத்தியத்திற்காக உயிரிடப் போகிறேன் என்பதை புரிந்து கொள்ள என் மனைவி இப்போது இங்கு இல்லையே என்று நான் வருந்துகிறேன். அப்பன் திருடனை கேட்டு வேதனையின் உச்சத்திலே உள்ளம் குமரி என் முகத்திலே விழிக்கவும் மனமில்லாமல் ஓடி ஒளிந்து கொண்டானே என் மகன். நான் பெற்ற செல்வம் அந்த பச்சையம் தான். இப்போது நான் குற்றவாளி இல்லை, கொலையாளி இல்லை, சித்திரவதைக்கு பயந்து தீய வழியில் திரும்பிவிடவில்லை என அறிந்தால் எவ்வளவு பெருமைப்படுவார். என் மனைவியின் மகனும் இப்போது எங்கிருக்கிறார்களோ, இப்போது எங்கிருக்கிறார்களோ. இதோ மீரா, இங்கு நடக்கும் சத்திய சோதனைக்கு சாட்சியாக இங்குதான் இருக்கிறோம். மீரா, நீ எதற்காக வந்தாய்? நீ ஏனுக்கு வந்தாய்? ஐயோ, இனி நீயும் அவரிடமிருந்து தப்ப முடியாதே. இவருடைய சித்திரவதை காலாகி மறந்து போனாலும் நீயாவது நமது ரவியை நல்ல முறையிலே வளர்த்து நாடு போட்ட செய்து என்னால் நமது குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கும் கலந்துட்டு போட்டு விடுவாய் என்று எண்ணியிருந்தேனே. அந்த ஒரே வாய்ப்பிற்கும் இப்போது இடமில்லாமல் போய்விட்டதே மீனா, இடமில்லாமல் போய்விட்டதே. அப்படிப்பட்ட வாய்ப்பு எனக்கு வேண்டாம். இன்றுதான் நான் பிறந்த பேரின்பத்தை அழுகிறேன். இனி எனக்கு சொர்க்கம் கூட அற்பம் தான். அப்பாவை பாரடா, இப்பொழுது அவர் சத்தியத்தில் சிகரம், சான்றோர்களின் தலைவரடா. கணவனின் சமாதியில் மனைவியும் மைந்தனும் இன்பமான காட்சி. ஏய், இவர்களை பிடித்து கட்டுங்கள். சத்தியத்தின் சிகரமே, சான்றோரின் தலைவரே, இனி உன் உடலை வளைத்து உண்மையை கேட்கப் போவதில்லை. இதோ பா, இந்த சவுக்கி போது உன் மனைவியுடன் விளையாடப் போகிறது. இவளுடைய உடல் சிதைந்து போவதை உன் கண்ணாலேயே பார்க்கப் போகிறாய். அப்போதாவது உன்னிடமிருந்து உண்மை வெளிப்படுமா பார்க்கலாம். மிருகமே, என்னை அடி, கொல். உன்னோடு சிறிது நாள் நான் சேர்ந்து செய்த குற்றத்திற்கு தண்டனையாக அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த உத்தமிக்கு மட்டும் ஒரு தீங்கும் செய்யாதே. ஏ உத்தமனின் பத்னியே, நீ சொல். உங்களின் பிடிவாதத்திற்கு பலியாகி மண்ணோடு மண்ணாக மங்கிப் போக வேண்டாம். உன் கணவனிடம் நாங்கள் கொள்ளையடித்து வந்த பெட்டி எங்களிடமே திருப்பித்தர சொல். கேடுகட்ட மனிதனே, காட்டிலே திரியும் மிருகங்கள் கூட நாட்டிலே நடமாடும் உன்னை கண்டால் வெட்கப்படுமே. உனக்கேன் உணர்ச்சி இல்லை? உனக்கேன் உயிர்களிடம் இரக்கம் இல்லை? உன்னுடைய மரண தாண்டவம் எங்கள் உயிரை குடித்த பின் தான் ஓய்வு என்றார். நடக்கட்டும், உன் வெறி செயல் நடக்கட்டும். வேண்டாம் மீனா, வேண்டாம். புழுதியிலே கிடந்த என்னை புனிதனாக்கிய உனக்கு இந்த தண்டனை வேண்டவே வேண்டாம். கலங்காதீர்கள். சத்தியத்திற்காக நாம் வாய்ந்து விட்டால் இந்த சடலங்கள் தான் மறையும். ஆனால் நம் சாதனையின் பாதத்து விடுகள் இந்த தரணியில் என்றுமே வாழும், என்றுமே வாழும். வேதம், வேதம், வேதம். வேண்டாமடா, இந்த சண்டாளனின் வார்த்தைக்காக அந்த சத்தியவதியை வதைக்காதே. வேதம், ஏனடா நிற்கிறாய்? நடக்கட்டும். நடக்காது மாஸ்டர். இத்தனை நாள் உங்க பேச்சை நம்பித்தான் எத்தனையோ பாவங்களை செய்தோம். சொந்த தம்பியை விட மேலான சோமுக்கு கூட துரோகத்தை செய்தோம். எங்களுக்கும் கொஞ்சம் அறிவுண்டு மாஸ்டர், அறிவுண்டு. சொந்த தங்கச்சியை விட மேலான இவங்களுக்கு நான் துரோகத்தை செய்யவே மாட்டேன் மாஸ்டர். அடிக்க முடியாது என்னால். நன்றி கெட்ட நாயே,
இங்கே இப்ப போ. அம்மா, அத்தா, அம்மா. நன்றி கெட்ட நாய்களா ஏனடா பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள்? இன்னும் ஏனடா அவர்களை அழைக்கிறாய்? என்னைப் போல் அவர்கள் உன் வழியில் இருந்து விலகி சத்திய பாதைக்கு திரும்பி விட்டார்கள் என்பதை இன்னுமா நீ உணரவில்லை? மீனா, என் கோட்டைக்குள்ளே கழகத்தை கழுப்பி விட்டு ஓடவா பார்க்கிறீர்கள்? இதோ நீ இங்கிருந்து வந்தாய், நீயுமா இவர்களுக்கு உடந்தையாக இருக்கிறாய்? விலகிக்கொள். முடியவே முடியாது. விலகிக் கொள்கிறாயா? இல்லை, உன் விதியை முடிக்கட்டுமா? என் விதி முடித்தாலும் பரவாயில்லை, இவர்களை போடக்கூடாது. பெற்ற மகளையே சுட்டு வீசி விட்டாயே, உன் அக்கிரமத்துக்கு ஒரு எல்லையே இல்லையா? பெற்ற மகள் யார்? பெற்ற மகள் தெருவிலே கிடந்து திண்டாடிய நாயை சீராட்டி பாராட்டி சிங்காரமாய் வளர்த்தேன், இது என்னையே எடுத்து பார்க்கிறது? பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த பாமாவின் கதியை. யாராயிருந்தாலும் சரி, என்னை எதிர்த்தால் உங்களையும் சுட்டு விடுவேன். சுடரா, சுடு தண்டாளா. உன் வெறி எங்கள் ரத்தத்தை சுவைக்க வேண்டும் என்றால் இதோ நாங்கள் எல்லாம் சாக தயாராக இருக்கிறோம். நாங்கள் மறைந்து விட்டாலும் இந்த மண்ணிலே எங்களுடைய குரல் திருடாதே கொள்ளையடிக்காதே என்று சதா ஒலித்துக் கொண்டே இருக்கும். திருடாதே கொள்ளையடிக்காதே, சமூகத்துக்கு துரோகம் செய்யாதே, திருடாதே கொள்ளையடிக்காதே, சமூகத்துக்கு துரோகம் செய்யாதே, திருடாதே ரவி. அப்பா, எல்லாரையும் கைது செய்யுங்கள். நல்லா கைது செய்யுங்கள். இந்த கண்டால பாவி வார்த்தையை கேட்டு நாங்க செய்யாத அக்கிரமம் எல்லாம் செஞ்சோம், வேங்க வேற கொள்ளையடிச்சோம். எங்களுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஆனா அந்த உத்தம சோமு அவரை மாத்திரம் ஒன்னும் செய்யாதீங்க, ரொம்ப நல்லவருங்க. அது மட்டும் இல்ல சார், அந்த பொண்ணு பாமாவை சுட்டு கொண்டுட்டா இந்த பாவி. அநியாய ஒட்டிக்கு வாங்கி வச்சிருந்தேன், அதுகளெல்லாம் இவன் திருவிட்டு வந்துட்டா. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக நான் பைத்திய மாதிரி நடிச்சேன் சார். இன்ஸ்பெக்டர் சார், நான் இந்த பாவத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். இந்த நகைகளால் நீங்களே கொண்டுகிட்டு போய் அவங்க கிட்ட இதை கொடுத்துருங்க சார். இதுவே நான் இந்த நகைகளை கையால தொடங்க மாட்டேன், இனிமேல் அந்த வியாபாரத்தை செய்யவும் மாட்டேன். மச்சா, 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 தனக்கு மீனா அண்ணா, அண்ணா ரவியா, அட மருமவனே, மருமவனே, அண்ணா, நீங்க எங்களுக்காக செஞ்ச தியாகத்தை நாங்க மறக்கவே முடியாது. என்ன தங்கச்சி, எனக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சுட்ட, அப்புறம் நான் கோவிச்சுக்குவேன். மாப்பிள்ளை, என்ன மன்னிச்சுக்க மாப்பிள்ளை, நானே பெரிய பகல் திருடா இருந்துகிட்டு பொங்கா போய் திருட
தினசரி என் வாழ்வு திருநாளே, தினசரி என் வாழ்வு திருநாளே, தேவி மீனாட்சி அருளாளே, தினசரி என் வாழ்வு திருநாளே, தேவி மீனாட்சி அருளாளே, தினசரி என் வாழ்வு திருநாளே. பாகவதே 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 பாகவதே.